சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். பிலிப்பியர் 1:12. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப்பை பற்றி நீங்கள் சொல்வீர்கள்னா அது பிரயோஜனமாக இருக்கு பாஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தர் என்னை நடத்தினது. பாஸ்டர் ராஜய் அவர்களும் அதிகமான நேரங்கள் ஜபத்தில் செலவிடுற மனுஷன். ஒரு 2-3 பேர் அவர்களுக்கு இருந்தாங்க, அவங்கள வச்சு ரொம்ப ஜபம் பண்ணுவார். அதே மாதிரி நான் இங்கே வந்தால் இங்கேயும் அப்படி தான். பாஸ்டர் அவங்களும் அதிகமான நேரங்கள் ஜபத்திலையும் வேத வாசிப்பில் தான் செலவு பண்ணுவாங்க. வீணான பேச்சுகளெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. அதிகமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதிகமாக அந்த அறைக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கலாம். வெளியே வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. பெந்தகோசு உலகம் ஒன்று வெளியே வேற இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் அப்படியே வளர்த்தார். யாரை பற்றியும் எதுவுமே பேச மாட்டார். அவர் ஜபிச்சுட்டே இருப்பார். அதே பாணியில் கர்த்தர் அவருடைய விஷயமா எனக்கு தெரியல. ரொம்ப கடுமையான வேலைகள் அங்கே இருந்துச்சு. அதன் நடுவில் ஒரு ஓய்வு கிடைக்குமானா என்னை போலத்த வாலிபர்களை நான் கூப்பிட்டு அவங்களோட ஜெபம் பண்ணேன். சபையில் எனக்கு தெரியும் அந்த அங்கே பிரசவாகத்தில் நல்லா ஜபிக்கக்கூடிய கிருபை உள்ளவங்க. அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், நாளைக்கு எனக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணலாமா, நாங்கள் லீவ் போட்டு வருவாங்க. அப்படி நான் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு என்னமோ அந்த ஜபிக்கிறவங்களோடு எனக்கு ஒரு தொடர்பை நானே உண்டாக்கிக்கிட்டேன். நான் வாலிய பையன், பட் என்னை விட பெரியவங்க குடும்பத்தில்வங்க, ஆனால் சபையில் அவங்க நல்ல ஜபாவி உள்ளவங்க. அவங்களோட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன், அவங்களோட பழகினேன், அவங்களோட நேரத்தை நான் செலவு பண்ணேன். நீங்கள் வாலிபனாக இருந்தாலும் உங்களுடைய தொடர்பு முதியவர்களோட ஜபிக்கிறவங்க, முதியவர்களோட ஜபிக்கிற முதியவர்களோட. ஏன்னா இந்த நாட்களில் பொதுவாக வந்து நான் சொல்கிறது உலக பிரகாரம் சொல்ல, ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட வந்து இந்த சீனியர்ஸோடைய அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட பழகி கேட்டுக்கொள்வது வந்து இந்த நாட்களில் வந்து ஒரு அரிதாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க முதியவர்களோடு ஜெபிக்கிற முதியவர்களோடு பழகி அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க பழகினேன் அப்படின்றீங்க. நீ ஆவடிக்கு வந்த பிறகு ஊழியங்கள் வளர வளர உங்கள் ஜப நேரங்கள் தடைபடுமா? அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் ஆவடிக்கு முதல்ல என்னை கொண்டு வரதுக்கு விடணும் அப்படின்னு பாஸ்டர் டிசைட் பண்ண போது, அப்போ செகண்ட் சாட்டர்டே பாஸ்டர் ஜெரோம் அவங்க வீட்டில் தான் திருவிருந்தாரெல்லாம் வருவாங்க, என்னை கூட்டு வருவாங்க பாஸ்டர். அப்போ என்னை ஆவடியில் போடணும்னு டிசைட் பண்ணிட்ட போது இந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச் இருந்துச்சு, 28:17 நினைக்கிறேன். இந்த இடத்துல பாஸ்டர் காயரில் கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்தால் ஒரு 5-6 வாலிபர்கள், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு வாத்தியார் நினைக்கிறேன், அவங்க வந்து சும்மா அனல் பறக்க ஜெபிச்சிட்ருக்காங்க. ஒரு 6-7 பேர் இருக்கும் ஜெபிச்சிட்ருக்காங்க. அப்போ பாஸ்டர் கொஞ்சம் நேரம்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்து, தம்பி இந்த பசங்களெல்லாம் எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் லயலா காலேஜில் படிச்சுட்ருக்காங்க, எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, எனக்கு படிப்பே கிடையாது, 8-ஆம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன். அவங்க அப்படி ஆவியில் அனலாக ஜபிக்கிறாங்க. எப்படியோ பாஸ்டர் விட்டார், ஜபிச்சு விட்டுட்டு போயிட்டார். அந்த 7 பேரை நான் பிடிச்சேன். அவங்கள பிடிச்சி டெய்லி காலேஜ் முடிஞ்சு இங்கே வரும்போது அவங்களோட சேர்ந்து நான் ஜபம் பண்ணேன். அவங்கள விடாமல் இன்றைக்கும் இருக்காங்க. தாசர் ஸ்கூலில் ராஜேந்திரன் ஹெட்மாஸ்டர் இருக்கார். அவர் அதில் ஒரு குரூப்பில் அப்போ பையன், சின்ன பையன், அவங்க அண்ணன் பிரேம்குமார், சுந்தர்ராஜ், அது மாதிரி சில வாலிபர்கள் இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு என்னென்ன நேரம் ஃப்ரீயாக இருக்காங்க அந்த நேரத்தை நான் ஃப்ரீ ஆக்கிக்கிட்டேன். ஆக்கி அவங்கள வச்சு 1 மணி நேரம், 2 மணி நேரம், முதலாவது ஐக்கியத்தை அந்த ஊழியத்தில் எதில் உண்டாக்குனேன்னா ஜபத்தில் உண்டாக்குனேன். ஸ்தோத்திரம். அப்போது ஆவடி ஏசிய ஊழியத்துக்கு நீங்கள் வந்தபோது உங்களுடைய ஊழியம் வந்து ஜப ஐக்கியத்தை வச்சு தான் நீங்கள் ஜப ஐக்கியம் தான் வச்சுருந்தேன். நானும்
ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக. அப்போ எனக்கு ரொம்ப இப்போவும் எனக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சபை வளர வளர அதுக்கேற்ற வார்த்தைகளை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பாஸ்டர் ஜெரோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா தெரியும், இட்ஸ் அ வெரி குட் ப்ரீச்சர், போல்ட சத்தியத்தை பேசுவார், கன்வென்ஷன் பிரசங்கம், சத்தியத்தை சத்தியமாக யாருக்கு பயப்பட மாட்டார். அந்த மாதிரி சத்தியம் கேட்டு வளர்ந்த ஒரு சர்ச். அதில் ஆரம்பத்திலே எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை வளர்ந்த ஒரு சபையை சத்தியத்தில் வளர்ந்தால்தான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஆகினாலும் அந்த பயத்திலே நான் என்ன பண்ணேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்திக்காக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் மத்தியானம் ஒரு லைம் ஜூஸ் மட்டும் குடிப்பேன், தண்ணி தான் குடிப்பேன். மூணு நாள் அந்த ஆலயத்தில் கடந்து கதறி 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 அழுதேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை செய்தி தரணும் செய்தி தரணும். மூணு நாள் ஃபாஸ்டிங், ஏழு நாள் ஃபாஸ்டிங், வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஆறு முடிஞ்ச பிறகுதான் கஞ்சி குடிப்பேன். திங்கக்கிழமை கட்டி சாதம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் சாம்பார் ஏதாவது சாப்பிடுவேன். வியாழக்கிழமை ஃபாஸ்டிங், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது ஒரு நாள். இதை மாதிரி பல வருஷங்கள் நான் செய்திக்காக ஆண்டவர்கிட்ட காத்திருந்து என்னுடைய அதிகமான நேரங்களை வாலிப நாட்களை மோஸ்ட்லி ஃபாஸ்டிங்கிலே சர்றத்தை நான் வந்து எத்தனையோ பாஸ்ட் சொல்லுவாங்க, தம்பி இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்க, நீ இந்த நேரத்தில் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்க, எப்போ வந்தாலும் மனைவி வந்து ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் சொல்லுது, இது என்ன, இது இப்படி உடம்பை நாசமாக்கிக்கிட்டு இருக்க, இல்லை எனக்கு இந்த ஜனங்களை பார்த்தா பயமாக இருக்குது, கத்தோட சத்தியத்தை சொல்லணும். ஆனால் ஆஃப்டர் அந்தந்த வாரத்துக்கு ஆண்டவர் செய்திகளை கொடுத்து அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் இருக்க முடியல, இந்த வயசில் மூணு நாள் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. என் ஆயுசு நாட்களில் என் வாலிப நாட்களில் பெரும் பகுதியை நான் சாப்பிடாமலே செலவு பண்ணிட்டேன். அதே நேரத்தில் என் சபையில் கொடுக்குறவங்க இருக்காங்க, ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் என் மனம் யாரை தேடிச்சுன்னா அந்த ஜெபிக்கிறவங்களை தேடிச்சு. அவங்களோட அதிகமாக நான் ஐக்கியம் பாராட்டினேன், அவங்களோட அதிகமாக நேரத்தை நான் செலவு பண்ணேன், அவங்களோட அதிகமாக ஜெபம் பண்ணேன். ஜெபந்தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை இவ்வளோ தந்து, நான் தான் என் சபையில் படிக்காத மனுஷன் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் ஒரு 10-20 டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ என்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் ஆவிக்கிற விதமாக போஷிக்கிறதுக்கு கடவுள் இதுவரைக்கும் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கே காலைதோறும் என்னை எழுப்பினார், கல்விமானின் நாவை எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பசுந்தரையாட்ட படித்தது இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர். காலை தோற அதிகாலையில் அந்த மனுஷன் 3 மணிக்கு எழும்பி எங்களை எல்லாரும் ஜபிக்க பண்ணி இந்த 75 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு கிருபை, என்னை மறக்காமல் இது வரைக்கும் வச்சுருக்கார். எத்தனை மணிக்கு வந்து படுத்தாலும், 1 மணி 1.5 மணிக்கு வந்து படுத்தா கூட 4 மணிக்கு தேவன் நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்குறார். எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலையில் எழுப்பிடுவீங்க. பெரிய பியூட்டி என்னென்னா, கடவுள் என்ன நினைக்காதில் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் கொண்டு போனார், நீங்கள்லாம் போயிருக்கீங்க. ஃபாரின் கண்ட்ரியில் போனால் டைமே டோட்டலாக சேஞ்ச், டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க ஜெட்லாக் உங்களுக்கு இல்லையான்னு கேட்பாங்க அடுத்த நாள். நான் தாழ்மையாக சொல்கிறேன், அவங்க டைமுக்கு நான் வந்து 12 மணி 12.5 மணி வீட்டில் போய் சேர்ந்துருப்பேன் நைட்டில். ஆனால் 4 மணிக்கு என் ஜெபத்தை ஆரம்பிச்சிருவேன், அவங்க டைமுக்கு 4 மணிக்கு என் ஜெபத்தை ஆரம்பித்து கர்த்தர் நோக்கி நான் மணிக்கணக்காக உட்காந்து, அவங்க ஆச்சரியப்படுவாங்க, கேட்டுப்பாங்க பாஸ்டர் உங்களுக்கு ஜெட்லாக்கே இல்லையான்னு. அப்படி எனக்கு அர்த்தமே தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் தெரியல. எத்தனை மணிக்கு நான் ஃப்ளைட்டில் போய் இறங்கினாலும், இப்போ இந்த பேட்டியை வந்து என்னை கூப்பிட்டவங்கலாம் கேட்க தான் போகிறாங்க, என் மகளானாலும் சரி, என்னை இங்கிலாண்டில் கூப்பிட்ருக்காங்க, நான் அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் போயிருக்கேன். பட்டு ஏன்னா அன்றைக்கு இப்போ சேர்ந்தேன்னா அவங்க டைம், இந்தியன் டைமுக்கு என்னது அப்போ தெரியாது, அவங்க டைம் அதிகாலை 4 மணிக்கு நான் கத்தாமத்தில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை கிருபை தந்து
இந்த ஜப வாழ்க்கையில் கற்று. பெரிய அற்புதம் மாஸ்டர். ஏன்னா நம்ம இந்தியன் டைமுக்கே நம்ம பாடி வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. பட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜெட்லாக்குன்னு எனக்கு வந்ததில்ல. ஏழி மாணிக்கு நான் அந்த ஜபத்தை அங்கே உள்ள டைமுக்கு நான் ஆரம்பிச்சிருவேன். அது எந்த டைமில் போய் அங்கே இறங்கினாலும் எத்தனை மணி நேரம் ஜாயின் பண்ணி போனாலும் அன்றைக்கு அவங்களே ஆச்சரியமாக கேட்பாங்க, எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு. எனக்கு தெரியாது, பண்ணிடுவேன். இங்கே வந்தால் இந்த டைமுக்கு ஜபம் பண்ணும், எந்த நாட்டுக்கு போகிறனோ அந்த நாட்டில் அதிகாலையில் என் ஜபத்தை நான் ஆரம்பிச்சிருவேன். குடும்பம் வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை, மூணு மாதத்துக்கு ஒரு முறை பைபிளை வாசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பைபிள் முடிச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இதுவரைக்கும் எத்தனை முறை நீங்கள் பைபிள் வாசித்திருப்பீங்க பாஸ்டர்? எனக்கு என்ன தெரியல, பட் இப்போ நான் வாங்கின பைபிள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வாசித்துருவேன். மேக்ஸிமம் 3 மந்த்ஸுக்கு ஒரு முறை பைபிளை வாசித்துருவேன். பைபிளை வாசித்து என்னுடைய ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை உட்காந்து தியானிச்சு. இதுக்கிடையில் சில ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வருதுன்னு பதில் சொல்லுவேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ணும், தனியாக ஜெபம் பண்ணணும் தெரிஞ்சதுன்னா நான் ஃபோனை யார்ட்டையாவது கொடுத்துருவேன், இல்லைன்னா ஃபார்வேர்டு பண்ணி விட்டுருவேன், இல்லைனா ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப எனக்கு பேடனா ரொம்ப ஜெபம் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா டோரை மூடிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே போயிடுவேன். வந்த கால்ஸை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவீங்களா, கூப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு? பண்ணுவேன் உடனே, முடிஞ்ச அளவு பண்ணுவேன். ஏன்னா இந்த நாட்களில் வந்து இப்போது பொதுவாக வந்து ஃபோன் எடுக்கிறது வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஊழியர்கள் மத்தியில். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய சபையாருக்கு தெரியும், ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுப்பேன், என் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆஃப் பண்ண வைக்க மாட்டீங்க நைட்டில்? எப்பொழுதும் ஜப நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஆன்ல தான். எந்த நேரமும் நான் ஃபோனை ஆஃப் பண்ணுற பழக்கம் மட்டும் எனக்கு கிடையாது. எங்கள் சபையிலே ஒரு சாட்சி இருக்கு, நைட்டு 12:30 ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறான். அவள் ஃபோன் பண்ணி அவள் பிரசவ வேதனை, அவள் வந்து பிரசவத்துக்கு அண்ணா நகருக்கு போகணும். அப்போது ஃபோன் பண்ணி அங்கே ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கலங்க, ஆவடியிலேருந்து எனக்கு ஏதாவது டாக்ஸி கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டால். வயிற்றில் மிளமாத கற்பிணி. அப்போ நான் உடனே ஃபோன் பண்ணி, ஒரு தம்பி எனக்கு தெரிய டிரைவர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு டாக்ஸி நீங்கள் ஒழுங்கு பண்ண முடியுமா தம்பி அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ணி இன்னொரு 1/2 hour ஆகுங்க அப்படின்னாரு. 1/2 hour ஆகுமா? அப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுமா, நீ ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே யோசித்தேன். அவள் பிரசவ வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, இவன் 1/2 hour லேட் ஆகிட்டான்னா இவன் 1/2 hour அங்கே போய் திரும்ப அவளை கொணந்து வேறு எதுனாலும் பரவாயில்ல, பிள்ளை பிறவை கொடுத்து குடிச்சிருக்கா. அப்போ நான் கார் ஓட்டுவேன், எனக்கு கார் இருக்குது. அப்போ நான் காரை எடுத்துகிட்டு நானே 12:30 to 1 o'clock போய் அந்த பிள்ளையை காரில் ஏற்றிட்டு இங்கே வந்து அதுக்குள்ளே டாக்ஸிக்காரன் இங்கே வர சொல்லி, நான் வரவும் டாக்ஸ் கரெக்டாக வந்துட்டான். உடனே அந்த டாக்ஸில் ஏற்றி அவளை மெட்டர்னிட்டி ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் அந்த நைட்டில் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரியும் ஜோதிமணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பார்த்துக்கிறேன்னு அந்த பிள்ளையை பார்த்து சொன்னது, 1/2 hour நீ பிந்தி வந்திருந்தேன்னா அது ட்வின்ஸ், 1/2 hour பிந்தி வந்திருந்தேன்னா நீயும் பிள்ளைகளும் காலி, உன்னை சரியான சமயத்துக்கு ஆண்டர் கொண்டார் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளும் அந்த தாயும் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட அழுது சொல்கிறது, நாங்கள் இருக்கிறது உயிரோடு கூட. ஒரு டாக்டர் வந்து ராத்திரியெல்லாம் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு, ஒரு போலீஸ்காரர் ராத்திரியெல்லாம் உட்காந்துருக்காரு. பாஸ்டர் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியுது, நாம் வந்து அவங்களுக்கு மேலானவங்க. நைட்டில் வந்து யாரும் வீணாக ஃபோன் பண்ண போகிறதில்ல, உள்ளே எமர்ஜென்சி தேவைக்கு தான் ஃபோன் பண்ண போகிறாங்க. நாம் ஒரு தகப்பனாக இருக்கணும், நாம் ஒரு காவலாளனாக இருக்கணும், நாம் ஒரு பொறுப்பாளனாக இருக்கணும். ஃபோன் எப்போ ஆப்போனா எனக்கு ரொம்ப பேடனா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா, கர்த்தரோடுக்கு நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அந்த டைம் நான் ஆஃப் பண்ணுவேன். யாரும் இல்லைன்னா பொதுவாக நான் ஒரு பழக்கத்தை நான் வச்சு, இப்போ என்னால் முடியலை, இந்த கடைசி வாரம் 4th week நான் வீட்டில் இருக்கிறது இல்லை, அந்த 7 days எஸ்யூ கேம்பில் தனியாக ரூம் போட்டுட்டு தனியாக போய் காலையிலேருந்து அந்த சவுக்கு தோட்டத்தில்
அந்த மணலில் விழுந்து புரண்டு அழுது ஜெபம் பண்ணி கண்ணீர் வடித்து அந்த டைமெலாம் நான் ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன், எடுக்க மாட்டேன். ஜனங்களுக்கும் தெரியும் பாஸ்டர் ஃபோன் எடுக்கலைன்னா அவர் ஜெபத்தில் இருக்கார், ஏதோ வேற இல்லைன்னு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச உடனே திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், என்ன நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா விசாரிப்பேன், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணவே மாட்டேன். உங்களை கவர்ந்த தெய்வ மனிதர்கள், அதாவது கவர்ந்தன்னா அவங்களுடைய பிரசங்க கலையாக இருக்கலாம், அவங்களுடைய கண்ணீரின் ஜபமாக இருக்கலாம், அல்லது ஆத்தும அறுவடையாக இருக்கலாம், அல்லது அவங்க மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா, இப்போது அப்படி நீங்கள் யாராவது உங்களால், அதாவது எங்களுடைய ஏசியனுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி உலகமே தெரியாமல் நாங்கள் வளர்ந்துட்டோம். அது ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியல. உலகமே யாருன்னா சுந்தரம் பாஸ்டர், சாம் சுந்தரம் பாஸ்டர் தான். இப்போ தான் வந்து கொஞ்சம் என்னை 2000ல் பிரசிடெண்ட் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம்தான் மற்றவங்களோட பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வந்துட்ட போது என்கிட்ட நெருங்குறவங்களும் என்னை யாரோ ஒரு பெரிய மனுஷனாக பார்த்து ஒதுங்குறாங்களே தவிர ரொம்ப நெருங்க மாட்டேன்றாங்க. மற்றவங்களுடைய செய்திகளை நான் இப்போ தான் கேட்குறேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக குண்டு சட்டியில் குதிரை ஓடினா சொல்கிறாங்க பாருங்கள். அதை மாதிரி மற்றவர்களோட பாசுந்தரத்துக்கும் அப்படியும் வெளியே போய் யாரோட பழகி அவர் உட்காந்துருக்க மாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பார். சாம்சுந்தரம் பாஸ்டரும் பொதுவாக அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கலாம், பட் அவர் அது அதிகமான பேரோட யாரோடையும் வச்சதில்லை. பட்டு எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்தது வந்து பாஸ்டர் ஜே எஃப் ரோலன்ஸ், அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய விசுவாசம், அவங்களோட நான் இருந்து ஊழிஞ்சிருக்கேன். அதுபோல் என்னுடைய ஆரம்ப நாட்களில் நல்ல பாடங்களை படித்து கொடுத்தது நடராஜ முதலியார். பொதுவாக நடராஜ முதலியார்னால் பாடல்கள் மூலமாக உலகத்துக்கு அறிமுகமானாலும் நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவரை ரொம்ப அன்புள்ள ஒரு பிரதர். ஒரு சந்தர்ப்பம் மார்த்தாண்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், ஒரு மீட்டிங்கில் ஒரு டாக்டர் வீட்டில் அவருக்கு சாப்பாடு, அப்போ அவரோடு நான் போயிருக்கேன். இப்போ நான் வந்து ரொம்ப ஆள் ஒல்லியாக கண்ணெல்லாம் குழி விழுந்து ரொம்ப பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருப்பேன். சாப்பாடு கொடுக்குற பெரிய விருந்து போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க அதுக்கு முன்னால் ஒரு பாட்டு அவரோட உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடியோட பாட்டு காடின் வாஸ்து பாடுவாங்க. அப்போ அதை வச்சு ஒரு பாட்டு ரெக்கார்டு பண்ணுறக்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் என்ன நினச்சாலும் தெரியாது, நீங்கள் ஏன் பாட்டு ரெக்கார்டு பண்ணுறதை விட அந்த வெளியூர் பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, சூப்பர் சிங்கர், எனக்கு பாட்டே நீங்கள் அவன் முதல்ல பாட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண அவங்க என்னெல்லாம் போய் கேட்டு பார்க்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, அவரை போல பாடு, நான் தான் முதல்ல பாடினேன், எனக்கு வரல கேட்குறக்கு எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் ரெக்கார்டு பண்ணார். ரெக்கார்டு பண்ணி முடித்த பிறகு டைனிங் சாப்பாடு போட்டேன். நான் ரெக்கார்டு முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துட்டேன். டாக்டர் வீடு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்தவு தம்பிக்கு சேர் போடலையா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்போ தம்பிக்கு நான் வெளியே சாப்பாடு கொடுத்துட்றேன், நானும் வெளியே சாப்பிட்றேன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நான் வெளியே சாப்பிட்றேன். கெஞ்சி மன்னிப்பு கேட்டாங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், தம்பியை உட்கார வைங்க. என்னை வச்ச பிறந்தான் அவர் சாப்பிட்டார். நான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன். என்னோட கொண்டு போகிற ஒரு சின்ன தம்பியை ஊழியக்காரனாக இருக்கலாம், நான் சாப்பிட்ற டேபிளில் அந்த ஊழியக்காரனையும் என் டிரைவரையும் உட்கார வச்சு தான் சாப்பிட்றேன் இன்றைக்கு வரைக்கும். நம்ம இப்படி ஊழியம் ஜபம் விசிட்டிங், ஊழியம் ஜபம் இப்படி பர்சனல் மெடிடேஷன் இப்படியே நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்திலேயே தானே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போது ஃபேமிலியில் போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசி அந்த மாதிரி ஃபேமிலிக்காக உங்களால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமா? நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமான நேரங்களை நான் குடும்பத்தில் செலவழிக்கலைன்னு நினைக்கிறேன்.
செலவழிக்கலனாலும் அவங்களுக்காக கண் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே நிச்சயமா ஆவியானவருக்குள்ள அவங்க மேல நான் இருக்கிற அன்பும் கரிசனையும் கத்தருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கும் தெரியும். நம்ம இந்திய ஊழியர்கள் வித்தியாசம், இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் போனால் மண்டே பாஸ்டர் பார்க்க முடியாது, தட் இஸ் பாஸ்டர் டேன்றுவாங்க. ஈவன் அமெரிக்காலலாம் அப்படி பண்ணுறாங்க. இப்போ நம்ம அப்படி பண்ணுறதுல எப்பவும் ஆண்டவர்கள் வசனம் ஜெபம் மக்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோம். சரி, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கே தனியாக போய் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதான் தனியாக போகிறது வந்து நீங்கள் அந்த எஸ்யூக்கு போய் ஜெபம் பண்ணுற அதெல்லாம் நான் கேட்கல. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் போய் எங்கேயாவது அப்படி இருந்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அது மாதிரி இருந்து இது வரைக்கும் எனக்கு அப்படி தேவை வரல. சரி சரி, நான் போய் அப்படி ஒரே ஒரு ரெண்டு மூணு முறை பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் ஃபேமிலியாக ரொம்ப கஞ்சுவாங்க. அது வேற, அது வந்து அவங்களோட கம்பல்ஷனோட அவங்களோட போகணும். ஆனால் எனக்கு என்னன்னா என்னுடைய இலைப்பாடுபடி ஒரு சபைன்னு சொல்றது அது சபையா இருக்கக்கூடாது. ஒரு சபை வந்து ஒரு குடும்பம், குடும்பமா இருக்கணும், ஃபேமிலி. ஒரு நாள் நான் ஆவடி விட்டு வெளியே போறேன், தூக்கமே வராது, தூக்கமே வராது. அப்போ நீங்கள் சில நேரத்தில் அப்ராடு போயிட்டீங்கன்னா எப்போ தான் இங்கே வரலான்னு இருக்குமோ? என் மகன் வந்து எத்தனையோ முறை அழுதுருக்காப்பா, எத்தனையோ பாஸ்டர் பிள்ளைங்க இங்கே இருக்காங்கப்பா, 6 மாதம் வந்திருக்காங்கப்பா, நீங்கள் 1 வாரம் இருக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் 1 வாரம் இருந்த உடனே நீங்கள் போகிறேன் போகிறேன் போகிறேன்றீங்க. எனக்கு என்னென்னா, அம்மா அந்த அந்த விசுவாசிக்காக இருந்தாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்க பிரச்சனை. எனக்கு ராத்திரியும் பகலும் என்னுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு இங்கே தான் இருக்குமே தவிர, நான் அமெரிக்கா போனேன், எத்தனையோ நாட்டுக்கு போனேன், ஒரே ஒரு ஆசை இந்த இஸ்ரேலுக்கு போகணுன்னு ஒரு ஆசையில் நான் ரிலாக்ஸாக ஒருக்கா போயிருக்கேன். அதை பார்க்கணும், அந்த நாட்டில் கால் வைக்கணும்னு. நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்கிறீங்க. இப்போ வந்து எங்கே சுற்றினாலும் இப்போ 1 வாரத்துக்கு மேலே நான் யூஎஸ் தான் நமக்கு லாங் டிஸ்டன்ஸு, அப்போ ஆனால் கூட இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு இவேஞ்சலிஸ்ட்டு, நான் வந்து 2 வாரம் ஆயிடுச்சுனால என்னால் கூட அப்ராட்டில் மீட்டிங்ஸ் பண்ண முடியும். அடுத்த வாரம் கூட நான் இருக்கலாம், பட்டு இருக்கும்போது நான் அங்கே சில பாஸ்டர்ஸை பார்ப்பேன். சில சொல்ல 3 மாதமாக இருக்கேன், 4 மாதம் யார் அப்போ உங்கள் சபை யார் யார் போவா? அதாவது ஒய்ஃப் நடத்துவா? என்ன தெர் ஆர் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இஸ் தேர் அப்படி இப்படிம்பாங்க. அப்போ வந்து எனக்கு அது அது எப்படின்னு எனக்கு புரியாது. ஏன்னா நான் வந்து சர்ச் பாஸ்டர் இல்லை. ஆனால் உண்மையிலேயே அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 1 வாரத்துக்கு மேலே எனக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ சுந்தரம் அவங்க எங்களை வளர்த்ததே அவருடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஃபாரின் போனதில்லை. ஓ, ஃபாரின் கண்ட்ரி போனதே கிடையாது. ஒரு முறை அவரை இஸ்ரவேல் பார்க்குறக்காக ஒரு அம்மா வந்து முழு பணமும் கொடுத்து, ஒரு முறை நீ போயிட்டு வா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டாரா, நீ இஸ்ரேலை பார்க்கணுமா, உனக்கு ஆத்மா வேணுமான்னு கேட்டாரா. அவர் எங்கிட்ட சொன்னது, அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஆத்மா வேணும்னாரா. அப்போ உட்காருனாரா, பாத்தில் உட்காரு. அதுலேருந்து அவர் போனதே இல்லை. ரெண்டாவது, சர்ச்சை விட்டு சண்டே போகவே மாட்டார். அவர் சொல்வார், தம்பி நாம மேய்ப்பன், நாம மேய்ப்பர்கள் தான் நம்முடைய ஆடுகளுடைய நிலையை அறிஞ்சு அதுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் மேய்ப்பனுக்கு இருக்கு. ஒரு விசேஷமா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, பேசுறாங்க, இருக்கட்டும். இது வந்து மாமா சுவிட்ச் பண்ண மாதிரி இருக்கும். நீ வார வாரம் மாமாவே வச்சு நடத்திக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாமா ஒவ்வொரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு போவான், கடைசியில் பிள்ளைங்களுக்கு வயிற்றில் பூச்சி பிடிச்சி செத்து போயிடுவான். ஆனால் உனக்கு தான் தெரியும், இந்த வாரம் ஸ்வீட்டு கொடுத்தியா, அடுத்த வாரம் பூச்சி மருந்து கொடுக்க என்னன்னு தெரியணும். மேய்ப்பனுக்கு வந்து ஆடுகள் மேலே கவனமாக இருந்தால் தான் உன் ஆடு வந்து உனக்கு போஷனை கொடுக்கும். அவங்க சுத்திரமும் சுத்தட்டும், 10 பேர் இருக்காங்களா, 10 பேர் கவனமாயிரு, நீ அங்கே இருப்போம். நீ என்ன அந்த ஆடு மேலே பாரம் வச்சுருக்கேன்னு பார்த்து தான் ஆண்டு உனக்கு அடுத்த ஆட்டை கொடுப்பாரு. அப்படி என்னை வளர்த்தாரு. அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தே 10 பேர் இருக்கும்போது கூட எங்கள் மாமா வீட்டு கூட நான் போனதில்லை, மாமனார் வீட்டு கூட போனதில்லை, எங்கேயுமே
ஜபம் சபை சபை ஆத்மா ஆத்மா. நாளைக்கு பைபிள் எடுக்கணும். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால ஒரு காட்டேஜ் மீட்டிங் கூட என்கிட்ட 5000 மெசேஜுக்கு மேலே இருக்குது. அந்த 5000 ஒன்றை நான் எடுத்ததே கிடையாது. ஒரு காட்டேஜ் மீட்டிங் கூட முழங்கால் படிக்கிட்டு என்ன பேசணும். ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு செய்திக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அதுக்குரிய ஒரு வார்த்தையை வாங்கிட்டு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் போகிறீங்க. இது வரைக்கும் கர்த்தர்கிட்ட செய்தி வாங்காமல் நான் புல்பிட்டு வந்ததே இல்லை. இப்போ ஒரு ஊழியன் ஆண்டவர் எப்படி படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகிறார் என்பதை இப்போ ஒவ்வொருவரும் இதை கேட்கும்போது அவங்க உள்ளத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் உண்டாக்கணும் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். அடுத்தது, உங்கள் ஊழியத்தில் சோர்வு வந்திருக்கா? அப்படி சோர்வு வந்தபோது அதை எப்படி நீங்கள், ஏன்னா இந்த நாட்களில் நிறையா ஊழியர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணி அந்த சபை வளர்ந்துச்சு, நம்ம சபை வளர்ந்து அந்த ஊழியம் வளர்ந்துச்சு, அவங்கள தூக்கி விட்டாங்க, நமக்கு இல்லை, இப்படிலாம் சொல்கிறத வந்து நான் கேட்குறேன். இப்போ நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சோர்வு வந்திருக்கா? வந்தபோது அதை எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க? சோர்வு என்ற பாதையில் போகாத எந்த ஊழியக்காரன் இருக்க முடியாதுங்கிறது. அவன் சோர்ந்து போகலை அப்படின்னு சொன்னால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இதே கேள்வியை நான் சாம் சுந்தர் ஐயா கிட்டையும் கேட்டபோது அவங்களும் இதே தான் சொன்னாங்க. நீங்கள் அதை கேட்டீங்களேன்னு தெரியாது, ஊழியக்காரன் சோர்வு அடையாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு. ரொம்ப சோர்வு அடைகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழியக்காரங்க தான், என்னை பொறுத்தவரையில். ஆனால் அதனால தானே சொல்லியிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற, பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதுக்கே பதிலே சொல்லியிருக்கு, அந்த சோர்வில் ஒருவன் கர்த்தருக்கு காத்திருப்பான், ஆனால் அவன் எழும்புவான். ஓகே. எங்களுடைய ஊழியம் ஆரம்பித்த போது கீபோர்டு வந்து எவ்வளோன்னா ஒரு சின்ன ஜாமெட்ரி பாக்ஸில் அதனுடைய பட்டன்ஸ் இவ்வளோதான். அதுதான் முதல்ல நாங்கள் 700 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை வாசிட்டு இருக்கும்போது தான் கேப்ரியல் அந்த ஸ்வன் பீட்டர் மே மாதம் அங்கே ஒரு கிளாஸ் நடத்துவார், அதில் படிக்கணும்னு கேட்டான். அப்போ எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் அவன் ரொம்ப விரும்பினான். அவன் வந்து ரொம்ப மியூசிக்கில், சின்ன வயதில் ரொம்ப மியூசிக்கில் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தான். எனக்கு அவனை படிக்க வைக்கணும், எனக்கு மாதம் ஃபீஸு கட்ட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கீபோர்டும் இல்லை என்கிட்ட, அதை வாங்கவும் முடியாது. அது தெரியும், ஆனால் அவன் படிக்கணும்னு நிற்கிறான். அப்போ அவன் ஆசையை போய் நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா பையன் கீபோர்டு வாசிக்கணும்னு விரும்புகிறான் ஐயா, என்னால் டெய்லி கொண்டுவும் முடியாது, அவனுக்கு ஃபீஸ் கட்டவும் முடியாது அப்படின்னு சொன்னேன். ஓம் பையன் படிக்கிறதுக்கு நீ அப்போ கவலைப்படுற, அவனை நான் படிக்க வைக்கிறேன், நீ அவனை கொண்டு வா அப்படின்னாரு. அவன் கீபோர்டு கொண்டு போகணும். கீபோர்டு கொண்டு போகிற கீபோர்டு கிடையாது. முந்தின நாள் திருமல்ல வாயில் ஒருத்தர் வந்து, ஃபாதர் என்கிட்ட ஒரு கீபோர்டு இருக்கு, எங்கள் மச்சான் அனுப்பி வச்சான், கொஞ்சம் காசு கஷ்டத்தில் நான் மார்வாடிகிட்ட கொண்டு அடமானம் வச்சுட்டேன், அவன் மார்வாடி பையன் டெய்லி எடுத்து அதை போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் உடச்சிருவான் போல் இருக்கு, ஒரு 2500 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், கோயிலுக்காவது பிரயோஜனப்படும், அந்த 2500 ரூபா கொடுத்த பிறகு எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு அடமானமாக எனக்கு வச்சுக்கோங்க, எனக்கு 2500 ரூபா நினச்சி கூட பார்க்க முடியாது அப்போது அந்த டைம். அப்போ ஆரம்ப கட்டம் நான் யோசிக்கிறேன் பிரதர், சொல்கிறேன் பிரதர், இவன் நாளை காலையில் 8 மணிக்கு அங்கே போகணும், அப்புறம் ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே 2500 ரூபா எனக்கு கிடச்சிதுன்னா இவனை ஆர்கனோடு அனுப்பிச்சிடுவேன், என் பிள்ளைங்களும் விசுவாசத்தை படித்தாங்க இந்த விஷயத்தில், மறுநாள் காலையில் 4 மணிக்கு நான் ப்ரேயருக்கு முழங்கால் போடுறேன். கதவை தட்டுறாரு ஒரு பிரதர் வந்து, அவர் 4 மணிக்கு ஆவடியில் ஒரு ட்ரெயின் புறப்படும் நாளைக்கால், அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அவர் வந்து கதவை தட்டி, பாஸ்டர் எனக்கு ஒரு அரியர்ஸ் வந்துச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து டைத்து கொடுக்கலான்னு யோசித்தேன், கர்த்தர் வந்து இன்றைக்கு காலையிலே கொண்டு போய் கொடுன்னு சொன்னார், அதனால் நான் இதை காலையிலே கொண்டுட்டேன் பாஸ்டர், நான் வேலைக்கு போகணும், வண்டி பிடிக்கணும் அப்படின்னு நிற்கல, அந்த காசு கவரை கொடுத்துட்டு போயிட்டார். திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2500 ருபீஸ். உடனே 7:30 மணிக்கு அந்த தம்பிகிட்ட போய் 2500 ரூபாய் கொடுத்து, 8 மணிக்கு மார்வாடி கடையை திறக்க வச்சு ஆர்கனை வாங்கி கேப்ரியலில் ஆர்கனோட கிளாஸ்க்கு அனுப்புனேன்.
ஒரு சின்ன ஆர்கன் தான் அது. அது அப்போ ஒரு 5000 ருபீஸ் இருக்கலாம். அதை ஒரு மாதம் படித்தான். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் வந்தார், சார் ரெண்டாவது ரெடி பண்ணிட்டேன் சார், ஆறுங்கரை கொடுக்குறீங்களான்னாரு. அப்போ நான் சொன்னேன், பையன் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான், ரெண்டு நாளில் வந்துடுவான், நீங்கள் வந்து கீபோர்டை வாங்கிக்கிங்க. இப்போ இவங்கிட்ட சொன்னால் அவன் அழுகுறான், இவன் கீபோர்டை ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டானா கொடுக்கணும்னு அழுகுறான். 2 டேஸ் இருக்கும்போது ஒரு பிரதர் வந்தார், பாஸ்டர் கஸ்டம்ஸில் ஒரு கீபோர்டு இருக்குது, ரொம்ப விலை, அது அன்றைக்கு விலை வந்து 28000 என்னமோ. பிரதர் 28000க்கு நான் எங்கள் பிரதர் போகிறது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அந்த கீபோர்டை பார்த்தோம், புது பீஸு, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் கம்மியாக கொடுப்பாருனாரு. ஆமாம் மிஸ்டர் ராஜேந்திரன் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர், அது உங்களுக்கு தெரியுமா அது ஒர்க் பண்ணாதுன்னாரு. அது ஒர்க் பண்ணாது. அப்போ என்ன சார்னு, சார் அது என்னன்னு தெரியல, நாங்கள் கஸ்டம்ஸில் பிடித்தோம், அது வேலை செய்ய மாட்டேங்குது. எத்தனையோ சினிமாக்காரங்கெல்லாம் வந்துட்டானுங்க, வந்து பார்த்துட்டானுங்க, அது வந்து ஒர்க் பண்ணாது, அதனால் வச்சுருக்கோம், நீங்கள் அதை போய் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. அதுக்கு 17000 ரூபா விலை போட்டாங்க, 28000லேருந்து 17000க்கு வந்தாங்க. அதுவும் இதே மாதிரி ஒருத்தர் காலையிலே வந்து காணி கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு போய் ஆர்கனை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கேப்ரியலுக்கு உலகமே தெரியல, அவன் புதிச்சிட்டு வரான், அது பெரிய ஒரு கீபோர்டு, பெரிய கீபோர்டு. ஆனால் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருந்தவங்க எங்களை பரியாசம் பண்ணுறவங்க ஒருத்தம் கூட இல்லை, எதுக்குடா அந்த உபயோகம் இல்லாத எடுத்துகிட்டு போகிறானுங்க, இந்த காசை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணார், பாஸ்டர் ஜெபம் பண்ணி கேப்ரியல் வாசினார், ஆனாயிடுச்சு. அதான் கிட்ட இருந்துச்சு. அப்போது இங்கே ஒரு பாடகர் குழு ஒன்று வச்சுருந்தேன், செய்த பாவம் என் பையன் ஆர்கனை கீபோர்டை தொட்டுட்டானா, அதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் பாவம். அந்த பாடகர் குரூப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க, வழக்கத்தின்படியே அது புல்பிட்டு பிடிச்சிட்டாங்க. கடவுளே இல்லை சேட்டை, என் பிள்ளை ஒரு ஆர்கனை தொடர கூட உரிமை இல்லை, இதுக்கு சபை பிரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப அழுதேன், காலில் அவளை தான் கூப்பிட்டேன், கூப்பிட்டு சரி யாரும் போட்டுப்பா சிஸ்டர் சாரான ஒரு வச்சு பாட்டு இருக்கும், அப்போ அவங்க பாட்டுலாம் ஃபேமஸ் பாட்டு, இந்த கன்வென்ஷனில் அவங்க பாட்டை நம்ம பாடிடலாம்ப்பா, நல்ல பாட்டை செலக்ட் பண்ணேன், நான் ஒரு வச்சு பாட்டை செலக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ தாங்க முடியல, நான் அன்றைக்கு நைட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்லி இங்கே தான் உட்காந்து நினைஞ்சான் கடையா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மாதம் பாஸ்டர் ஜாய்சன் அவங்க செய்தி கொடுக்க வராங்க, கன்னியாகுமரியிலேருந்து செய்தி கொடுக்க வராங்க. அந்த ஒரே ராத்திரி 10 பாட்டு எழுதினேன். எனக்கு பாட்டு எழுத வராது, கத்தர் எனக்கு 10 பாட்டுகளுக்கு தந்தார். அதில் ஒரு பாட்டு தான், தேவனே உன் திருசமூகம் என்பன்னே சொல்லிட்டோம், வேலைக்காரனுடைய கண்கள். பத்மாமல்லியார்கிட்ட போனேன், அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன், அவங்க கூட 2 பாட்டுக்கு யார்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாங்க. அந்த கன்வென்ஷனில் அந்த 10 பாட்டையும் பிரிண்ட் பண்ணி போட்டு பாட்டு பாடி அதை கேசட்டாகவும் பிரயோஜனப்படுத்தணும். ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு சபையே பிரிஞ்சு போச்சு, ரொம்ப சோர்ந்து போனேன். கத்து சம்பவத்தில் காத்திருந்தேன், கத்தர் எழும்புறக்கு உதவி செய்தார். தன் எஜமான் காரம் போக்கும் தேவாயனக்காயெல்லாம் செய்யும் உம் காரத்தை என்றும் நோக்குமே. வேலைக்காரன் கண்
எதிர்ப்புகள் வரும்போது பாஸ்டர் நீங்க என்ன செய்வீங்க? அத ஊழியத்துல ஜெபம் தான் பண்ணேன் பிரதர். நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு, வெளியிலயும் வந்திருக்கு. பாஸ்டர் ஜெரோம் சொன்ன மாதிரி இங்க ஊழியம் அனுப்பும் போது
அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார், யாவனும் பக்கத்தில் வரல. பட் நான் மேரேஜ் ஆகி ஊழியம் ஆரம்பித்த உடனே முதல் சண்டே ஆராதனை முடிஞ்சு அங்கே ஒரு சின்ன இடம், அதுக்கு ஒரு மூங்கில் கேத் தான் அங்கே போட்டிருக்கோம், ஒரு முள் கேத் தான் போட்டிருக்கோம். ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும், நானே என் ஒய்ஃபுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரில் உள்ள அப்போ ஊர் சின்ன ஊர் தானே, எல்லாரும் வந்து வெளியே நின்று கட்ட மாதிரி சொல்லி திட்டுறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான் நிற்கிறோம், அதில் நிறைய பேர் குடிச்சிருக்காங்க, பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, கதவை தள்ளிட்டு உள்ளே வராங்க. அப்போ நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், அவங்க சொன்னாங்க, டேய் இந்த பக்தவத்தில் பொறுத்தில் ஒரு கிறிஸ்தவம் கிடையாது, எதுக்கடா கொண்டு கோயில் கட்டினீங்க? கோயில் கட்டின வரைக்கும் அவனு கேட்கல, 2 வருஷமாக கோயில் இருக்கு, அப்போ யாரும் கேட்கல. பட்டு எங்களுடைய ஊழியத்தில் வந்து அவங்க அவ்வளவு கேவலமாக வந்து திட்டிட்டு அடிக்க வந்தாங்க, நெருங்க வந்தாங்க. மரியாதையாக இந்த இடத்த நீங்கள் காலி பண்ணலைன்னு சொன்னால் உங்களை காலி பண்ணிடுவாங்க. அதுதானே உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா பாஸ்டர் சொல்லும் போதே விட்டு தான் போயிருக்காரு, இங்கே சாவுங்கன்னு. நாங்கள் ரெடியாக இருக்கோம், இந்த காலத்தில் ரெடியாக இருக்கோம். அதனால் நீ என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன், இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன், நீ உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் போல்டாக சொன்னேன். ஆண்டோட கிருபையினால் அடுத்த தெருவில் ஒருத்தர் வந்தார், அவர் வீடு போய் சேரல. அடுத்த நாள் அவரோட பணம் தான் வீட்டுக்கு வந்துச்சு. கர்த்தர் அப்படி பிரத்யட்சமாக கிரியை செய்தார். இன்னொரு ஃபேமிலி பயங்கர அடி தடி ஆகி பிள்ளைங்க பெரியவங்களாம் அடிச்சுட்டு ஒருத்தன் அடிச்சு கலட்டாகி ரோட்டில் வந்து காலில் விழுந்து தெரியாதனமாக அவன்கிட்ட கையை வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்க, மன்னிப்பு கேட்டார். இதே ஸ்டேட்டில், இதே ஸ்டேட்டில் பக்கத்தில். அதோட பெரியவங்க எல்லாம் அடங்கினாங்க. இப்படி நிறைய காரியம் நடந்துச்சு. இப்போ கத்தர் இந்த அளவுக்கு ஊழியத்தை ஆசீர்வதித்து 1000 மக்களுக்கு கத்தர் உங்களுக்கு பெரிய தகப்பனை வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்டர் ஜெரும் அந்த ஊழியத்தை நீங்கள் இங்கே எடுக்கும்போது கட்டடம் இந்த புந்தமல்லி பாதையில் இந்த மாதிரி இடத்த வாங்கணும், இந்த மாதிரிக்கு ஒரு கத்தர் செய்வார், இப்படிப்பட்ட திட்டங்கள் அந்த நாட்களில் உங்களுக்கு அப்பவுமே இருந்ததா? இல்லை பிரதர், உண்மையாகவே எனக்கு தரிசனம் இல்லை பிரதர். இந்த மாதிரி என்னுடைய ஊழியம் வரும் அப்படின்லாம் என்னுடைய வாலிபத்தில் சைக்கிள்லாம் போய் ரொம்ப அடியெல்லாம் பட்டு அப்பாவுக்கெல்லாம் தெரியும், எனக்கு என்னை பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரியும். ரொம்ப சிக்காகி ஒரு பெரிய டாக்டரை அப்பா கொண்டு போன சொன்னாது, நீ இருக்கிற வரைக்கும் உயிரோடு இரு, நீ கல்யாணத்துக்கு அன்ஃபிட், உன் நரம்புகள் எல்லாமே கட்டுப்போச்சு. இப்படிதான் எனக்கு ஒரு இப்படி ஒரு குடும்பம் வரும், எனக்கு இப்படி ஒரு ஊழியம் வரும் அப்படிலாம் நான் நினைக்கல. எனக்கு இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எனக்கு முன்னால் பயன்படுறது எனக்கு வந்து நம்ப முடியாத ஒன்று. ஆமென். இந்த ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தையும் என்னால் வந்து நம்பவே முடியாது. பா சுந்தரையா வந்து சிலான் பெந்தகாஸ்ட் மிஷனில் இருந்தவங்க, சிபிஎம்ல இருந்து வந்தவங்க. ஆனால் சிபிஎம் பற்றி ஒரு நாளும் ஒரு வார்த்தை குறைவாக சொன்னதே கிடையாது, அதை பற்றி ரொம்ப மேன்மையாக சொல்லுவாங்க. அதில் அவர் சொன்ன சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிபிஎம்னுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் பால், அப்போது அவர் காலையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுவாராம், ஆண்டவரே இந்த சிபிஎம் உலகமெல்லாம் நீர் கொண்டு போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்னு கூட இருக்கவங்கெல்லாம் சிரிப்பாங்களாம். இருக்கிறதே 10 பேர், இது எங்கே உலகமெல்லாம் போக போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். ஜபிக்கிறவங்க, ஜபத்துக்கு வந்திருக்கிறவங்க இந்த ஜபத்தை கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. 4 பேர் 5 பேர் உட்கார்ந்துருக்கும் போது இந்த ஊழியம் உலகமெல்லாம் போகும்னு ஸ்தோத்திரம் பண்ணார். இன்றைக்கு அவர் இல்லை, ஆனால் உலகமெல்லாம் போச்சா இல்லையா? போச்சு. ஜபத்தை மாத்திரம் இன்றைக்கு இருக்கிறத வச்சு பார்த்து ஜபம் பண்ணாதீங்க. ஆமென். உங்களுடைய ஜபத்தில் உங்கள் தரிசனத்தை நீங்கள் எவ்வளோ விஸ்தரிக்கிறீங்களோ அவ்வளவு தான் கர்த்தர் கிரியை செய்வார். எவன்னா பரியாசம் பண்ணிட்டு போட்டோம், எவன்னா கிண்டல் பண்ணிட்டு போட்டோம்,
அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை அண்டையிலிருந்து நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஸ்தாபனத்தை உலகம் எல்லாம் கொண்டு போறதுக்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அதை நான் பிடிச்சுக்கிட்டேன். அந்த டைம் தான் சிபிஎம்ல அது வரைக்கும் இல்லாத பாஸ்டர்ட்டும் கிடையாது அந்த தரிசனம். பட் முதல் முறையாக நான் வந்து எங்கள் ஏசியக்குள்ள கொண்டு வந்தது இந்த பில்டிங். பாஸ்டருக்கு பில்டிங்னா பாகக்கா கொட்டையில் தான் உட்காந்துருக்கணும். ஆனால் என்னுடைய ஆசை நம்முடைய வீடு கூடாரத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வீடு பில்டிங்கில் இருக்கணும். நான் ஆரம்பத்தில் இருந்தே சின்னதாக இருந்தாலும் ஆலயத்தை மாத்திரம் சுத்தமாக என்னால் எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்தேன். அப்போ கொட்டகங்க இதில் அந்த கொட்டக விஸ்தாரமாகி இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வரும்போது இதுவும் நிறைஞ்சு போயிடுச்சு. அப்போது இதை விஸ்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ தான் மூவிங் வாட்டர் அப்படின்னு ஒரு மேகசின் சவுத் ஆப்பிரிக்காவில், நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க பாஸ்டர் ரோலன்ஸ், ரோலன்ஸ் ஆமாம் ஐயா, அவருக்கு வந்து பாஸ்டர் சுந்தரத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கும் ரொம்ப அவரோட பழகிற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அவருடைய விசுவாசம், அவருடைய காரியங்கள், அவருக்கு பணிவிடை செய்கிறது, அவரோட பாண்டிச்சேரெல்லாம் போய் அவரோட ஊழியம் செய்கிற அந்த ஒரு பாக்கியம், அந்த பர்சனலுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிது. அப்போ அவருடைய மேகசின் ஒன்றுங்க வரும், மூவிங் வாட்டர், அது இங்கிலீஷ் தான், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்குற அளவு படிச்சுக்குவேன். அந்த ஒரு மேகசீனில் ஃப்ரண்ட் பேஜில் சர்ச் டெடிக்கேஷன் போட்டிருந்துச்சு, பேக்கில் தான் போட்டுச்சு. அது சைடு வியூ எப்படி இருக்கும், அது ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், அதனுடைய உள்ளே எப்படி இருக்கும், எட்டு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அந்த சர்ச்சினுடைய எட்டு ஃபோட்டோ. பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில், ஆண்டவரே கொட்டையில் தான் வாழணும்னு இருக்காங்க, ஏன் நம்முடைய இந்தியாவில் கட்டக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி, அப்படியே நீர் எனக்கு காசு கொடுத்தீர்னா நான் இந்த மாதிரி ஒரு, அப்போல்லாம் எவ்வளோ எங்களுக்கு 2000 ரூபா மாத வருமானம் வர்றது பெரிய பாடு, ஜெபம் பண்ண ஒரு 1 ஹவர் ஆண்டு ஜெப ஆவியை தந்தார். ஞாயிற்றுக்கிழமை HF குவார்ட்டரில் ஒரு சவரி இருந்தாங்க, அவங்க 6:30 வந்து 6:30 முடித்த உடனே எங்கிட்ட வந்து, பாஸ்டர் இந்த மாதம் மூவிங் வாட்டர் வந்துச்சானு கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர் வந்துச்சு, நான் பார்த்தேன். பாஸ்டிங்களா அப்படின்னா, பாஸ்டர் சிஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்தீங்க நாங்கள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சர்ச்சு இருந்துச்சு சிஸ்டர், டெடிக்கேஷனுக்கு போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ சிஸ்டர், அதை பார்த்த உடனே ஏன் இப்படி கொட்டாயிலே உட்காந்துருக்கணும், இவ்வளோ அழகான ஒரு சர்ச்சை கட்டலாமே, கொஞ்சம் நம்ம தரிசு விசாலமாக்கலாமே அப்படின்னு ஜெபம் பண்ணேன் சிஸ்டர். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சொல்லத்தான் வந்தேன், அதே வாஞ்சி எனக்குள்ளே உண்டாச்சு பாஸ்டர், 1 மணி நேரம் எனக்கு ஆண்ட ஜபாவை கொடுத்தார், அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபிச்சேன் பாஸ்டர், கர்த்தர் நமக்கு தருவார் பாஸ்டர், எனக்கு எப்போதுமே வசனம் நான் நம்பிடுவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட எந்த காரியத்தை கேட்டால் உண்டாயிருக்கும். உடனே யோசித்தேன், எந்த நேரம் ஜெபம் பண்ணீங்க, 12:00 அப்படின்னாங்க. 12:00 இங்கே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், 12:00 அங்கே ஜெபம் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பத்திரிகை கொண்டு கொடுத்து ஒரே நேரம் ஜெபம் பண்ண வச்சுருக்கேன். உடனே டிசைட் பண்ணேன், இது வந்து தேவ சித்தம். அடுத்த நாளே நான் வண்டியை எடுத்துகிட்டு, அப்போ பாஸ்டர் சாம் சுந்தரோடைய அண்ணன் கார்பரேஷனில் என்ஜினியர், பில்டிங் என்ஜினியர், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. அப்போ அவர் சொன்னார், தம்பி ரெண்டு பேர் ஒருமனப்பட்டீங்க அப்படின்னு வசனம் தம்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் அதே பைபிள் தான் சொல்லுது, ஒரு கட்டடத்தை கட்டு முன்னால் கணக்கு பார்க்க கடமைன்னு சொல்லியிருக்கு, கணக்கு பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் கணக்கு பார்க்கலங்கள், வசனம் தான் பார்த்தேன். நம்ம பெரியோர் சொல்லுவாங்க, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இது நடக்கிற காரியம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்கள், ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தின்படி தருவார் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு என்னங்கள், ஒரே ஒரு படம் தானே போட்டு தர போகிறீங்க, நான் டவுன்ஷிப்பில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், நீங்கள் டவுன்ஷிப்பில் வாங்கலாம், நீங்கள் பாஸ்டர் வாங்க முடியாதுன்னாரு.
அது நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னா, சரி நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீங்க. ஆனால் அப்போது ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்களை சொன்னார், இவ்வளோ ஆகும், நீங்கள் வந்து தெரியாதனமாக ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டு பின்னால் வந்து ஆண்டோட நாமும் தூஷிக்கப்படுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க, நான் போட்டு தரேன் அப்படின்னு சரின்னு சொல்லி அவர் அந்த படத்தை போட்டார். லேண்டெல்லாம் ஏசிய பேர்லான்னு இருக்குது, அதனால் நான் அவர்கிட்ட போனேன். அவர் டேபிளில் விரித்து, ஐயா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டலான்னு இருக்கேன். அவர் எல்லாம் பார்த்தார், என்ன செய்ய போறீர்னாரு, இல்லை அந்த ஓலை கொட்டாக நிறைஞ்சிடுச்சு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. வேறு ஒன்றும் பண்ண மாட்டேர்ல, இல்லை வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். கடைக்கடையில் கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போட்டாருனே அவர் என்ன, எப்பா இதுவே பெரிய சாதனை, அவருக்கு இப்போ கலெக்டர் வாங்குற மாதிரி அவர்கிட்ட வாங்கினேன். நான் வாங்கி கொண்டு வந்தேன். நான் இந்த பேஸ்மெண்ட் போடும்போது டெடிக்கேஷன் டேட் ஆரம்பித்தேன். கர்த்தர் எப்படி இதை என்ன கனம் பண்ணி நடத்தினாரே தெரியாது. இந்த சர்ச்சு நான் கட்டினோம், பாஸ்டர் வந்து தான் டெடிக்கேட் பண்ணாங்க. பாஸ்டர் வந்து பார்த்தாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கிறீர்னாரு, ஒன்றும் இல்லை ஆண்டருக்கு ஆலயம் கட்டி வச்சுருக்கேன். அப்படியே பிரமிச்சு போய் நின்னார். ஆனால் சந்தோஷமாக தட்டி கொடுத்து டெடிக்கேட் பண்ணார் ஆண்டர் கிருபையினால். அப்புறம் பால்கனி போட வேண்டிய ஸ்டேஜ் வந்துச்சு, பால்கனி போட்டோம். அதுக்கப்புறம்தான் இந்த பால்கனிக்கு ஒரு ஆண்டர் வருஷம் கொடுத்து அதுக்கு போட்டோம். அப்புறம் இந்த சுவரெல்லாம் இடிச்சுட்டு இந்த பக்கம் விஸ்தரித்தோம். இப்போ ரெண்டு சர்வீஸ் நடக்குது, ரெண்டு சர்வீஸும் ரோட்டில் நிற்கிறாங்க ஜனங்கள். ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு தோணிச்சது, முதலாவது நாம் விசுவாசிக்கணும், ஜனங்கள் வருவாங்கன்னு. ஜெர்மன் போயிருக்கும்போது ஒரு டெடிக்கேஷனுக்காக, உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பிரின்ஸ் அவங்க டெடிக்கேஷன் நான் தான் பண்ணினேன். டெடிக்கேஷன் பண்ணி முடிஞ்சு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் சர்ச்சை பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் வந்து 2.5 hours ட்ராவல் பண்ணி வரேன் அப்படின்னாரு. நம்ம நாட்டில் 2.5 hours நம்ம எவ்வளோ தூரம் வந்துட போகிறோம், சென்னையிலேருந்து இங்கே வர்றக்கே 2 மணி நேரம் ஆகுது. அவ்வளோதான் நான் நினச்சிட்டேன், எனக்கு வெளிநாடுலாம் பெரிய பழக்கம் இல்லை, அதனால் சரின்னு அவளை விட்டேன். மறுநாள் காலையில் பாஸ்டர் பிரின்ஸ் வந்து, பாஸ்டர் வெள்ளிக்கிழமை தான் மீட்டிங், சில விசுவாசிகள்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க, அந்த வீட்டுக்கு வாங்கலான்னு கூப்பிட்டாரு. சரி நான் அவர் கூட போனேன். நான் எந்த பிரதர்கிட்ட கேட்டனோ அதே வீட்டுக்கு 2.5 hours ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனார். ஏறக்குறைய ஒரு 300 kilometers போயிருக்காரு 2.5 hoursல. உங்களுக்கு தெரியும் ஃபாரினில் ரோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அது ஜெர்மன் ரோடு வந்து ரொம்ப 300 kilometers மேலே. நானும் பார்த்துட்ருக்கேன், அது 80 miles வேகத்தில் போதுக்கிறது, 120 kilometers, 2.5 hours 300 kilometers போயிடுச்சு. அப்போ இவர் எவ்வளோ தூரம் வராருன்னா 300 kilometers தூரத்தில் சர்ச்சுக்கு வரார். அப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து பிறகு, இவ்வளோ தூரம் வரீங்களா? ஆமாம் பாஸ்டர், ரோடு கிளியராக இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஜனங்கள் தூரம் இருந்து வருவாங்க, தூரதேச ஜனங்களை வரவழைப்பேன்னு பைபிளில் சொல்லியிருக்கேன். அந்த விஷனோடு இங்கே வந்து யார் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ நான் இடம் தேடினேன். கர்த்தருக்கென்று பெரிய ஆலயத்தை கட்டணும், அந்த விஷனோடு இடத்த வாங்கினேன். அந்த நிலம் வாங்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது, அதை நாங்கள் வாங்கவே முடியாது. ஆனால் அதில் கால் வச்சேன், அதனுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாக காரியங்களை சந்தித்தார். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அது சும்மா அடைச்சே கிடக்கும்போது அதுக்குள்ளே போய் உட்காந்து நான் பல நாட்கள் அங்கே போய் ஜெபிச்சிருக்கேன். அங்கெல்லாம் நடந்து 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 அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சத்தம் போட்டு ஜெபிக்கணும்னு போவேன். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்த அங்கே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய, எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு, கத்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காருன்னு. அப்போ அந்த திட்டம் வந்து ஜெர்மனி போயிட்டு வந்த பிறகு தான், அதுக்கப்புறம்தான் நான் இந்த இடத்த விட்டே வெளியே போகிறதுக்கு டிசைட் பண்ணேன். அது வரைக்கும் இந்த இடம் தான், இதுக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இங்கே டெவலப் பண்ணணும், இங்கே லேண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னா இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு ரோடு டெவலப் பண்ண முடியாது, எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஷனை கத்தர் அங்கே என்னோட பேசி நான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்த வாங்கினேன். அந்த இடம் வாங்கினதுலேருந்து ஆண்டவர் எங்களை ரொம்ப வித்தியாசமாக அதனுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் விஷனை கொடுத்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நடத்தியிருக்காரு. இப்போவும் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு
பல லட்சம் திட்டம் போட்டோம் அன்றைக்கு. அதே மாதிரி தான் அன்றைக்கு லேண்டை வாங்கும் போதும் எங்களால் முடியவே முடியாது, எல்லோரும் கேலி தான் பண்ணாங்க, இப்பவும் கேலி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியும் விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எனக்கு என்னென்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சாலமோன் சொன்ன மாதிரி எங்கள் தேவன் பெரியவர், நான் கட்டுகிற ஆலயம் பெருசாக இருக்கும். நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன் ஒரு ஃப்ரைடே, அதான் என்னோடய ஊழியத்தினுடைய பெரிய ஒரு டேர்னிங். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன். நான் போகும்போது மீனாட்சி தியேட்டரில் ஒரு புது ஃபிலிம் ரிலீஸ், ஃபுல் பேக் ரோடு, ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நிறைஞ்சு போகிறாங்க, வெளியே போக முடியாது. இப்போ உடனே எனக்கு சைக்கிள் அங்கே நிறுத்திட்டு மீனாட்சி தியேட்டரை பார்த்துட்டு, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்த விட்டு 10 பேர் வெளியே போகிறான், ஆனால் இதை விட்டு ரோடு பிளாக் ஆகி ஜனங்கள் வெளியே போகிறாங்க. நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனா, தியேட்டரில் இருக்கிற ஆள் ஜீவனுள்ள தேவனா? நான் அந்த தியேட்டரை விட ஜனங்கள் எனக்கு ஆதாயம் பண்ணி தரணும். நான் எவ்வளவு நேரம் அழுதேன்னு எனக்கு தெரியாது, பட்டு தாரதாரையாக கண்ணீர் கொட்டி அழுது நிற்கிறேன். திடீர்னு உணர்வு வந்தபோது ஐயோ நாம் இந்த ரோட்டில் உட்காந்து அழுதுன்னு சைக்கிள் எடுத்துட்டு நான் போயிட்டேன். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் அந்த வேடக்காரன் போது அதில் போகும்போது அங்கே ஃபெஸ்டிவல் போகவே முடியாது, அங்கே சைக்கிள் நிறுத்திட்டு ஆண்டவரே நீர் தான் ஒரே தேவன், வேறொரு தேவன் இல்லைன்னு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். பட் அங்கே 10 பேர் இருக்காங்க, இங்கே வந்து இத்தனை 1000 பேர் நின்று கும்பிடுறாங்க, எனக்கு நீர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வேலையை விட்டுட்டு நேராக திரும்ப வந்து எங்கள் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், நைட் சாப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப மன கலக்கமாக இருக்குது, நான் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். மறுநாள் காலையிலையும் அந்த பாரம் என்னை விட்டு நீங்கவே இல்லை, காலையில் சாப்பிட சொன்னாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுளை ஜெபம் பண்ண தோணுச்சு. ஆண்டவர் கிருபையினால் முதல் முறையாக 40 டேஸ் நான் பாஸ்ட்டுக்கு வந்தேன். எனக்கு ஆத்மாக்கள் தரணும் சுவாமி அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் என்னால் முடியாட்டாலும் என் பலவீனமாக இருந்தாலும் அதான் முதல் முறையாக 40 நாள். அந்த 40 நாள் முடிஞ்சதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வாரந்தோறும் கிருபையாக ஆத்மாக்களை ஸ்தோத்திரம் தந்து இந்த ஓலை கொட்டகெல்லாம் இடித்து இந்த பில்டிங் கட்டி அதுக்கப்புறம் அந்த அங்கே சேப்பல் அங்கே 2-3 முறை எக்ஸ்டன் பண்ணிட்டோம், எல்லா இது எக்ஸ்டன் பண்ணி இப்போ கடைசியாக இந்த ஒரு பெரிய வேலை ஆலயத்தை கட்டுறோம். இதையும் கத்தர் நிரப்பி இன்னும் இதுக்கு மேலேயும் தருவார், கத்து வரகை தாமதிக்குமானா தருவார். இப்படி தான் என்னுடைய விஷனை ஆண்டவர் பிரிஸ்தாரமாக்கினார். இப்போது பாஸ்டர் சாம் சுந்தரம் உங்களோட நீங்கள் அதிகமாக பழகி இந்த உங்களை வந்து பிரசிடெண்ட்டாக அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியில் உங்களை வந்து கத்தர் உயர்த்தி வைத்தபோது சாம் சுந்தரம் ஐயாவோடும் நீங்கள் பிரசிடெண்டாக உயர்த்தப்பட்ட அதே இடத்துல நீங்கள் ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்தபோது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உறவுகள் எப்படி இருந்துச்சு? பாஸ்டர் சாம் சுந்தரம் எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு வந்தவங்க, நான் பின்னால் 7 வருஷம் அவங்களோடு தான் நான் வந்து விசிட்டிங் மற்ற இந்த பிரசங்கம் பேசுகிற இதெல்லாம் அவங்ககிட்ட தான். பாஸ்டர் வந்து ரொம்ப அமைதியாகிட்டும் பேச மாட்டாங்க, 2 வார்த்தை தான் பேசுவாங்க, அவ்வளோ அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் நேர் ஆப்போசிட் பாஸ்டர் சாம் சுந்தரம் ரொம்ப நல்லா அரவணைச்சு விசாரித்து அன்பு கூர்ந்து இப்போ விசேஷமாக விசிட்டிங் எல்லாம் போனால் கூட இருக்கிற ஊழியக்காரங்க சுந்தரம் பாஸ்டர்கிட்ட போனால் விரும்ப மாட்டாங்க, எங்கே போய் ஐயா காஃபி குடிக்கணும்னா வேணான்னு இருவார். இப்போ அவருக்கே வேணான்னு சொன்னதுனால அப்புறம் எங்களுக்கும் கிடைக்காது, அதில் வீட்டில் எப்படி பட்டினியாக போகிறோம் அப்படி தான் வரணும், அதில் அவர் கூட விரும்ப மாட்டாங்க. பட்டு பாஸ்டர் சாம் சுந்தரத்தினுடைய கோட்பாடு வேறு. அவர் அடிக்கடி சொல்ல சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், தம்பி இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டோம், இந்த சாப்பிட்ற சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இத்தனைக்கும் அவர் வெஜிடேரியன் தான். பட் எங்களை வெளியே கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு போனாலும் சரி முதல்ல ஹோட்டல்லாம் கூப்பிட்டு போகிறார். விசிட்டிங் போகிறதெல்லாம் சைக்கிள்லாம் அவர் ஒரு இங்கிலாந்து ரேலி சைக்கிள் வச்சுருந்தார், எனக்கு ஒரு பிலிப் சைக்கிள், என்னை அங்கே கூப்பிட்டு போவார், நல்லா பழகுவார், நல்லா ஃப்ரீயாக சொல்லித்தருவார், பைபிள் நல்லா எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக நல்லா ஃப்ரீயாக இருப்பார். பெரம்பூர் பக்கத்தில் திருவிக்கா நகர்
கோபாலபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கிளைச்சபை ஒன்று உருவாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு நானும் பா சாம் சுந்தரமும் வெள்ளிக்கிழமை தோறும் போய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க, ஷெட் ஒன்று போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் தவறாகவும் போவோம். அப்போ போகும்போது ஒரு நாள் பாஸ் சொன்னார், தாமஸ், நீங்கள் தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணணும். ஐயா, எனக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் என்ன கொஞ்ச நாள் போட்டு. இல்லை இல்லை இல்லை, இன்றைக்கு நீ தான் பிரசங்கம் பண்ணணும், நான் கேட்கணும் அப்படின்னு. அவன்கிட்ட கிருபையினால் முதல் பிரசங்கம் பண்ணினேன். நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரில. கண்ணை ரெண்டையும் இருத்தி மூடிட்டு பயந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங், வேஸ்டியெல்லாம் நனைஞ்சு ஸ்வெட்டிங் ஆகிற அளவுக்கு பயத்தில் பிரசங்கம் பண்ணேன். அப்போ வரும்போது சொல்லிட்டே வந்தேன், நல்ல பிரசங்கம் பண்ண தாமஸ், நான் இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி பிரசங்கங்களை கற்றுக் கொடுத்தது வந்து அதிகமாக பாஸ்டர் சாம் சுந்தரம் தான். ஒரு காரியத்தில் ரெண்டாவது, அவர் ரொம்ப என் மேலே அன்பும் பாசமுமாக அவர் இருந்தார். பல காரியங்களை வந்து என்னை நம்பி அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு ரொம்ப கோபம் மூட்டுற ஒரு காரியத்தை வந்து சபையில் ஒருவர் பண்ணிட்டார். நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், சைக்கிள் தான் எங்களுக்கு. காலையில் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு தனித்தனியாக பா சுந்தரம், சாம் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம் ஒய்ஃபு, சாம் சுந்தரம் அம்மா வயசாக இருந்தாங்க, பா சுந்தரம் ஒய்ஃப், எல்லாருக்கும் எல்லா பணிபுடையும் நான் தான் செய்யணும். அவங்க இதை எல்லோருக்கும் நான் செய்கிறது தான் பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப கடுமையான வேலையான ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, கனடாவிலேருந்து ஒரு பிரசங்கர் வந்தார். அப்போ அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தாங்க. வந்த உடனே பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அங்கே வீட்டில் கவனிக்கிறதுக்கு வசதி இல்லை, இப்போ சர்ச்சுக்கு பக்கத்தில் ஹோட்டல் கார்டன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தங்க வச்சாங்க. இந்த பக்கத்தில் ரோமஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி என்கிட்ட காசு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பெரிய கிருபை, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் அவங்கள எப்படி நான் வந்து இவ்வளவு அழகாக பராமரித்து அவங்கள அனுப்புனேங்கிறது அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய கிருபை எனக்கு கிடச்சிது. அவங்க போய் பாஸ்டர் ரொம்ப இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊழியர், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்னை இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க, என்னை இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, என்னோட கூட கூப்பிட்டு போவாங்க. நான் அவங்களுக்கு ரெண்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய ஒரு பிளேட்டை வாங்கிட்டு சொல்லி இன்னொரு பிளேட்டில் வச்சு நீ சாப்பிடுன்னுவாங்க. இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடு இருக்குது, நான் பாஸ்டர் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை அது உண்மை இல்லை, எது உண்மைன்னா இது ரெண்டு பேருக்கு எனக்கு வாங்கி கொடுத்த, என்னுடையதை நான் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான், நீ பாஸ்டர் காசு எடுத்து சாப்பிடல, நீ சாப்பிடுன்னு சொல்லி. அப்புறம் நான் அதையும் பாஸ்டர் எடுத்து சொன்னேன், சரி சாப்பிடுப்பா அப்படின்னாங்க. இது அந்த சபையில் இருந்த சில பாலிபர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு நான் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது. அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட உட்காந்து சாப்பிடும்போது ஒருவர் வந்தார், அவர் ரொம்ப எங்களை வேதனைப்படுத்திருக்காரு, ரொம்ப வேதனைன்னா ரொம்ப வேதனைப்படுத்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாத பசங்கள்லாம் உழுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சீப்பாக எப்போவுமே மனவேதனைப்படுத்தின ஒரு மனுஷன் அவர். அவர் உள்ளே வந்தார், உள்ளே வந்து அந்த பில்லில் ஒரு பில் போட்டுக்க, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு. இப்போ நான் சொன்னேன், நீ கவர்மெண்ட் வேலை செய்கிற, நீ வாங்கிக்க ஐஸ்கிரீம், நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரையா இல்லைன்னாரு, நான் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன், போயிட்டார். அப்போ நான் இவங்களை சாப்பிட வச்சுட்டு இவங்களை ரூமுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்து அப்படி தலையை சாய்ச்சேன். பாஸ்டர் பெல் அடித்தார், ஒரு அவசரமாக தான் கேட்டார். வந்து பார்த்தா சைக்கிள் பூட்டியிருக்கு. நான் எப்போவுமே சைக்கிளை பூட்ட மாட்டேன், பூட்டினா ஒரு இடத்துல தான் சாய் வைப்பேன். ஓடி போய் சாவியை பார்த்தேன், சாவியை கிடைக்கல. அப்போ உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, ஓடி ஓடி பார்த்தா யார்ட்டு கேட்டால் யார் சாவி எடுக்கலைன்னுட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து டவுட்டான வரைக்கும் உங்களுக்கு தெரியும், புரசவாக்கம் சர்ச் எங்கே இருக்கு தெரியும், அந்த அபிராமி ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு, சந்தியா ஹோட்டலுக்கு எதிரில், அங்கேருந்து நடந்து டவுட்டன் போனோம், மார்க்கெட் போனோம். அன்றைக்கு ஒரு 8-10 முறை நடந்திருப்பேன், ரொம்ப கை கால் வலி, எனக்கு தாங்க முடியலை. நைட்டில் ஏதோ ஒரு வேலை சொன்னார், அதையும் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப தாங்க முடியல.
எல்லாரும் கேட்டேன், சாவி யார் எடுத்தது, சாவி யார் எடுத்தது, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, இந்த ஐஸ்கிரீம் கேட்டார இவர் பூட்டிட்டு போயிட்டாரோ அப்படின்னு. நைட்டு 10:30 நான் ஆறோ போய் தட்டி எழுப்பி, அண்ணே இந்த மாதிரி சாவி எடுத்தீங்களா, காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு கால் வலி தாங்க முடியல, பாஸ்டர்டும் சொல்ல முடியல, தயவுசெய்து சாவியை கொடுங்க அப்படின்னு. ஐஸ்கிரீம் வந்தால் வரும் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. சரி, இப்போ இவனுங்க தான் பூட்டிருக்கானுங்க, வேணும்னு பூட்டிருக்கானுங்க. அந்த வலியோடு நைட்டு படுத்தேன். காலையில் போய் கொஞ்சம் வேலைகளை செய்துட்டு சுந்தரம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன தம்பி, அந்த ரூமில் அந்த சுத்தியல் இருக்கு பார்த்தீரா, அதை எடுத்துகிட்டு வரோம். ஒரு அடி அடித்து பூட்டை உடையும், பூட்டை உடைச்சி தூக்கி போட்டு நான் காசு தரேன், வேறு பூட்டு போடுறோம் அப்படின்னாரு. அவர் சொன்னபடி நான் அந்த பொறுமையாக அந்த பூட்டை உடைச்சிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய உள்ள உணர்வு என்னடா இது, நேற்றிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கேன், இவர்கிட்ட சொன்ன அவனுங்களை கூப்பிட்டு கண்டிக்காமல் இவரை வந்து நீ பூட்டை உடைச்சி போடு, நான் அவனை பூட்டு வாங்கி தரேன்னா இது என்ன இது பதில், அது எனக்கு புரியாமல் சார் நடந்துக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் சாப்பிட உட்காரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வந்தார் உள்ள. என்னப்பா என்னமோ கிளம்பினார் சொன்னாராமே, பூட்டை உடைக்க சொல்லி உடைங்க, எத்தனை பூட்டு உடைக்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அது எண்ணெய் ஊத்துறமாக இருந்துச்சு. சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கு, நீ மரியாதையாக சாவி கொடுக்கலன்னா விபரீதமாக போய்டுன்னு மட்டும் சொன்னேன். நைட்டு வந்து இதே மாதிரி ரொம்ப நடந்து ரொம்ப சரீரத்துக்கு ரொம்ப காலுகள் ரொம்ப வலியாயிடுச்சு. மீட்டிங் முடிஞ்சு 2 படிக்கட்டு இப்படி வரும், பிரசங்கியார் முன்னால் வராரு, 1500 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த மீட்டிங் அன்றைக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் மீட்டிங் நினைக்கிறாரு. அவர் பிரசங்கியார் முன்னால் போகிறார், ஒய்ஃப்னால் 3வது நான் வரேன். இந்த சாவியை போட்டினவர் அங்கே எதிரில் நின்று யார்கிட்ட எதையோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னென்னா, அவர் என்ன தான் ஏதோ பிரயாசம் பண்ணுறமா, எனக்கு ஏற்கனவே உள்ளத்தில் கோபம் பொங்கிட்டுருக்கு. நேராக போனேன், போய் சட்டையை பிடிச்சேன். டேய், மரியாதையாக சாவியை கீழே வைக்கிறியா, அத்தனை பல்லு அடிச்சு கீழே வச்சுருவேன், உடம்பில் ஓடுற ரத்தம் திருநெல்வேலி பியூர் பிளட்டு, ஜாக்கிரதை, சாவியை கீழே போயிடான். பிரசங்கியாரும் ஒய்ஃபும் ஓடி வந்தாங்க. தாமஸ் வாட் இஸ் திஸ் நோ, திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்லி ஃபைட், யூ கம் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவங்க வழக்கம் போல் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உன்னோட முகத்தில் உள்ள பிரைட்னஸே இன்றைக்கு சரியில்லை, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு வேலையை பாதி நிறுத்திட்டு வந்துட்டேன், அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் யோசித்தேன், கையை நீட்டிட்டோம், 2ல் 1 பார்த்து சாவியை வாங்காமல் கொலையாக நடந்தால் கூட சரிதான். அப்படி ஒரு வெறி, வேகமாக ஓடி வந்தேன். அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் போயிட்டாங்க, யாரும் கிடைக்கல. பாஸ்டர் அம்மா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நான் வந்து நேராக வந்தேன், என்னுடைய சூட் கேஸ் தூக்கினேன், என்னுடைய பொருட்களெல்லாம் எடுத்தேன், வெளியே கிளம்பிட்டேன். இவ்வளவு நடந்த போதும் பாஸ்டர் கதவை திறந்து வெளியே வரவே இல்லை, உள்ளே உட்காந்துட்டார். சாம்சன் பாஸ் தான் ஓடி வந்தார். தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். பாஸ்டர், நாங்கள் வந்து ஊழியக்காரங்க, என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களை வந்து எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ மனமுடிவாக பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பெரியவங்கிட்ட சொன்னால் அதை ஒன்றுமே நீ கண்டுக்க மாட்டேன்றீங்க, அவனுங்க என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நாங்கள் வந்து கர்த்தருக்கு ஒழிஞ்சலாம், உங்களுக்கு ஒழிஞ்சலாம், வர்ற போனவங்களாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு நீங்களே செய்ங்க, இந்த ஊழியில் என்னால் பண்ண முடியாது, நான் போகிறேன். உடனே பக்கெட்டை கையில் பிடிச்சிட்டு, தாமஸ் ரொம்ப அவசரப்படாதீங்க, 1 night, இந்த 1 night இங்கே தங்குங்க, நாளை காலையில் அதை பற்றி பேசிக்கலாம், நீங்கள் வந்து இதுக்கு மேலே கோவப்படாதீங்க, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், தயவு செய்து நீங்கள் இன்றைக்கு நைட்டு மட்டும் இருங்க அப்படின்னு பொருட்களை பிடுங்கி உள்ளே வச்சு நைட்டு மட்டும் தூங்குங்க,
இப்போ உங்கள்கிட்ட பேச முடியாது, நாளை காலில் பேசுகிறேன். நான் மேலே மாடியில் படுப்போம், மாடியில் படுத்தேன். காலையில் ப்ரேயர் நடந்தது, சத்தம் கேட்டு நான் கீழே வரல. ப்ரேயர் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் சேர் எடுத்துக்கொண்டு அந்த என்னுடைய படிக்கட்டு வாசலில் போட்டு, நான் எங்கேயாவது இறங்கி ஓடிட போகிறேன்னு சொல்லிட்டு சுந்தரம் பாஸ்டர் சேர் போட்டு அந்த படிக்கட்டு கீழே உட்கார்ந்தார். நான் 9 மணிக்கு போல் கீழே இறங்கி வந்தேன். அது வரைக்கும் அந்த மனுஷன் சாப்பிடலை, அந்த மனுஷன் அங்கே உட்கார்ந்தார். என்னை பார்த்தார், என்ன தாமஸ், என்ன நல்லா தூங்கிங்களா, சரி போய் சாப்பிட்டு வரோம். இல்லை நான் சாப்பிட்லன்னு, சாப்பிட்டு வரோம், நான் ஸ்பெஷல் வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டு வரோம். சரி, எனக்கு அதுக்கு மேலே இது பண்ண முடியல. அப்புறம் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு பேசினார். கடைசி ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார், நான் உன்னுடைய உண்மையான லைஃப்பை பார்த்துட்டு இந்த வாரம் உன் கையில் திருவிருந்து பாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் தாமஸ். அதை வந்து பிசாசு கெடுத்துட்டான். எல்லோரும் மத்தியில் உன்னை கோபக்காரனாக்கி உன்னுடைய நல்ல சுபாவத்தை நான் பாராட்டி உனக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து பிசாசு கெடுத்துட்டான். நீ இடம் கொடுத்துட்ட, சரி பரவாயில்ல, நான் சொன்னதை நீ கேட்டிருக்கணும் இல்லையா. அவங்க இருக்கிட்ட நான் தான் உனக்கு உடைக்கணும்னு சொன்னலை, நீ கேட்டிருக்கலாம் அப்படின்னு கூட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி, இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாடம். ஆனால் கடைசி ரகத்தில் வந்து பாத்திரம் கொடுக்கல, இங்கே வர வரையும் கொடுக்கல. அப்புறம் அந்த ஊழியத்தில் என்னை பிரசிடெண்ட் ஆக்கினதை உங்களை எல்லாருக்கும் தெரியும். எஸ்யூ கேம்ப் உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரம். அங்கே தனியாக நான் போயிடுவேன் எப்போதுமே. அந்த நாட்கள் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஃபோன் பண்ணி உடனடியாக நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் என்னன்னு வந்து கேட்டேன். இந்த மாதிரி கத்திர என்னோட பேசினார், நான் உங்களை இந்த ஊழியத்தினுடைய பிரசிடெண்டாக நான் கத்திர ஆக்கிறதுக்கு சொன்னார். நான் சொன்னேன், கத்திர ஏங்கிட்ட சொல்லலை, பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, எனக்கு அந்த தகுதி படிப்போ எதுவுமே எனக்கு தெரியாது. இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், நிறைய வெளிநாட்டுக்காரங்க வராங்க, ஆங்கிலமே எனக்கு தெரியாது, மற்ற எந்த அறிவும் எனக்கு இல்லை. இல்லை கத்திர எனக்கு சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட உடனே ஒன்று சொன்னேன், பா சுந்தரம் வந்து எனக்கு படித்து கொடுத்த ஒரே ஒரு பாடம், நமக்கு தெரிதோ தெரியலையோ, சரியோ சரியில்லையோ, தலைவர்கள் சொல்கிறத கீழ்ப்படியணுங்கிற ஒன்றை கற்றுக் கொடுத்தார். எனக்கு இந்த விஷயம்லாம் இல்லை பாஸ்டர், நீங்கள் வந்து நான் பிரசிடெண்ட் ஆகணுங்கிற விஷன் உங்களுக்கு சொல்கிறீங்க, பட் எனக்கு இல்லை. ஆனால் பாஸ்டர்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் கீழ்ப்படியணும், நீங்கள் சொன்னதுக்காக நான் செய்கிறேன். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் பாஸ்டர், எனக்கு இந்த அழைப்பு இல்லை. அவர் சொன்னார், எனக்கு தெரியும், நீ தான் அது அடுத்த பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாத்தையும் மாற்றினார், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மாற்றினார். உங்களை எல்லாருக்கும் தெரியும், எல்லா சபையில் அறிவித்து டெய்லி அங்கே வரும்படி அவர் சொன்னார். டெய்லி போனேன், ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர் சொன்னார். இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், எனக்கு கீழே இருக்கிற எனக்கு 150 ஊழியக்காரங்க இருக்காங்க, அவர்கள் எல்லாரையும் அத்துப்படியாக ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருந்தார். 1-2 பேரை மாத்திரம் அவர் மனதில் வைத்து, தாமஸ் இந்த 2-3 பேர் தான் ஊழியக்காரங்க, இவங்களை நம்பி நீ ஊழியம் செய், மற்றவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்கன்னு எனக்கே தெரியலை. சில ஊழியக்காரில் மாத்திரம் பிரித்து எடுத்து என்கிட்ட சொல்லி இவங்ககிட்ட பழகிக்க, இவங்ககிட்ட தூரம் மறந்துக்க, இவங்ககிட்ட நெருங்கவே நெருங்காத. சாலமோன் ஆட்சிக்கு வந்தபோது ராஜ்யபாரம் அல்ல ஸ்திரப்பட்ட காரணம் கேட்டிங்கன்னா, தாவீது எப்படியோ அவருடைய கிருபையினால் இவங்களெல்லாம் வச்சு சமாளிச்சுட்டு போயிட்டார். பட் அதுக்கு அப்புறம் வர்ற தலைவனை கூப்பிட்டு இன்னும் நாள்கிட்ட கவனமாயிரு, ஏன்னா அவரை பற்ற அனுபவம் இருக்குது. சாலமோனுக்கு அவங்களோட அனுபவம் இல்லை, இவருக்கு அனுபவம் இருந்துச்சு. அதை மாதிரி பா சாம்சனுக்கு எல்லாரோடையும் உள்ளே வச்சு எல்லாருடைய சுபாவங்களையும் பார்த்து அனுபவங்கள் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொருத்தரை பற்றியும் த
தம்பி இவங்கள்ட்ட கவனம் மறந்துக்க நான் வச்சுட்டேன், கவனம் மறந்துக்க தூரமாயிரு, அப்படி இரு, ஊழியத்தை இப்படி பண்ணு, இப்படி செய் என்று சொல்லி நல்ல ஒரு தனியாக ஒவ்வொரு அடிக்கடி கூப்பிட்டு தனியாக கதவை மூடி ஆலோசனை கொடுத்து, நான் யார்கிட்டையுமே இதுவரைக்கும் பிரசிடென்ட்டுன்னு என்னை சொன்னதில்லை, எந்த லெட்டர் பேரில் நான் போட்டதில்லை, அவங்க போட்டுக்கிட்டாங்க, நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை, சொல்ல விட்டதும் இல்லை, நான் பிரசிடெண்டாக நினச்சதில்லை. அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன். கர்த்தர் அந்த போஸ்ட்டை விட்டு என்னை எடுத்து இந்த ஆவடி ஊழியத்தையே நான் தொடர்ந்து நடத்துறதுக்கு இது வரைக்கும் ஆண்டு கிருபை கொடுத்துருக்கிறார். மறைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை நான் செய்துட்டு சமாதானமாக நான் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சபை வளரும், எப்படி வளரும், எப்போது வளருன்றத இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை வச்சு ஓரளவுக்கு என்னால் யூகிக்க முடியுது. கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகராலும் யூகிக்க முடியுது. ஒன்று ஜப வாழ்க்கை, போராட்டத்தின் மத்தியில் தேவனை நோக்கி பார்க்கிறது, நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷன் வரும்போது அதை வச்சு நம்ம ஜபிக்கும்போது 1000 பேர் ஏளனம் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்திலேயே நீங்கள் குறியாக இருந்திருக்கிறீங்கன்றத தெரியுது. இதில் முக்கியமாக ஒரு பொதுவாக ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவி வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இன்றைக்கி என்னுடைய குறுகின ஊழிய அனுபவத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். பாஸ்டர் பொதுவாக சபை போதகராக இருக்கட்டும், எங்களை மாதிரி சுவிசேஷர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு வேதாகம கல்லூரி முதல்வர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதனால் ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து மனைவியினுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ தருத்திரம், வறுமை, வேதனைகள், நம்பிக்கை, துரோகங்கள், இதெல்லாம் மத்தியில் உங்கள் மனைவியினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க ஒத்துழைப்புனால தான் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஊழியக்காரனாக உட்கார்ந்துருக்கேன். தைரியமாக நான் பேசுகிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில் ஒரு ஊழியக்காரன் மனைவியை சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். தேவ சித்தத்தின்படி நிறைய ஊழியக்காரங்க கூட நானே அறிஞ்ச அளவில் அங்கேருந்து என்ன லாபம் கிடைக்குங்கிற வச்சு தான் சூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர். ஏசிஐயில் கல்யாணம் பண்ணினாதான் சபை கொடுப்பாங்க, பொறுப்பெடுக்க முடியும். அதனால் பாஸ்டர் வந்து என்ன கம்பல் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ரொம்ப சித்தமானால் நீர் காட்டுற பெண்ணை நான் மேரேஜ் பண்ணுவேன், அது எந்த வழியில் வந்தாலும் நான் மேரேஜ் பண்ணுவேன், நீர் சொல்கிற பொண்ணை நான் கட்டுவேன். ஒரு 5-6 நாள் நான் ஊக்கமாக ஜாம் பண்ணேன். அப்போ என்னுடைய காதில் கிளியராக சுகந்தின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓ, கிளியராக பேர் மட்டும்
கேட்டுச்சு. நான் அப்போ யாருக்குமே சொல்லலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ரெண்டு சுகந்திகள் வாழ்க்கையில் வந்தாங்க. பட் ஆண்டவர் ஒரு சுகந்தியை செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபையாக எல்லாத்தையும் உதவி செய்தார். நான் படிக்காதவன், அவங்க படித்தவங்க, அவன் கவர்மெண்ட் டீச்சர், நான் வந்து கேரா பிளாட்ஃபார்ம் கொஞ்ச நாள் தான் பாஸ்ட் அட்டந்திருக்கேன். ஆனால் அவங்க நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு தகப்பன இடத்துல, அவங்க சின்ன வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா ரொம்ப பாசம் காட்டி ரொம்ப அவங்கள செல்லமாக வளர்த்து அவங்களுக்கு மீனெல்லாம் பிச்சு வாயில் ஊட்டி வளர்த்து ஒரு நல்ல குடும்பத்தில், குடும்ப பின்னணியில் வளர்ந்தவங்க. நான் வந்து அப்படி குடும்ப அன்பில் வளர்ந்தவன் இல்லை. பட் இன்றைக்கு நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறத காரணம், இன்றைக்கு கூட நிறைய பேர் என் செய்தி வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இலக்கண ரீதியாக எனக்கு பேச தெரியாது. அப்போ ஆரம்பத்தில் எப்படி பேசியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு, வீட்டுக்கு போன பிறகு என்னோடய ஒய்ஃப் அமைதியாக உட்காந்து, இன்றைக்கு இந்த மாதிரி பேசுனீங்களே, இந்த வார்த்தை இப்படி பேசியிருக்கலாம்ல, இந்த வார்த்தை இப்படி பேசுனதை நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம்ல, இப்படி பேசுனா நல்லா இருக்கலாம், இதில் சிலர் கோபம் மூட்டும் இல்லையா அப்படின்னு சில திருத்தங்களை சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் நான் அதை அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணீங்க, ஓகே. சில காரியங்களை எதிர்த்தேன், கோபமாக பேசுவேன், ஆனால் பேசிட்டு நான் போய் ஜெபம் பண்ண போவேன். எந்த காரியத்தில் ஆண்டவரே நான் வந்து இதான் சரின்னு நினைக்கிறேன், பட் ஒய்ஃப் வந்து இதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் கிளியராக சொல்வார், அதுக்கு அந்த சத்தத்தை கேளு. உடனே என்ன மாற்றினேன். ஸோ அப்போ நான் சொல்கிறதான் சரின்னு சாதிக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் எந்த காரியத்தையும் நான் வந்து இதுதான் கரெக்டு, நான் சொல்கிறதான் சரி, அதை நியாயப்படுத்தி நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஊழியத்துலையும் அது வராமல் இருந்திருக்காது இல்லை, வேற எத்தனையோ வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் நீங்கள் ரீகன்சல் பண்ணிடுங்க. அடுத்து அன்றைக்கு ராத்திரி, ஓ அன்றைக்கு ராத்திரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. என்னுடைய சுபாவம் வந்து உங்களை பிடிக்கலையா ராபின்சன், நீங்கள் சேர தப்பு, எனக்கு சரியாக இல்லை, நேரில் கேட்டுருவேன், இதனால் பகையும் உண்டாகியிருக்கு, என்னை விட்டு போயிருக்காங்க, உங்களை பற்றி எனக்கு மன வருத்தம் வந்துச்சுன்னா உங்களை நான் கிளியர் பண்ணாமல் நான் தூங்குறதில்ல. யார் இடத்துலையும் அது எவ்வளவு சின்னவங்களாக இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாயிருக்கேன். பாஸ்டர், இந்த நாட்களில் நம்முடைய இந்திய சபைகள் தேவ கிருபையினால் அதிகமாக வளர்ந்து வருகிறது. அகில உலக சபைகளும் மெச்சிக்கொள்ள வகையில் சர்வதேச பிரசங்கியார்களை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் எழுப்பியிருக்கிறார். பாட்டுக்கு குறைவில்லை, பிரசங்கங்களுக்கு குறைவில்லை, ஜபங்களுக்கு குறைவில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நம்முடைய இந்திய சபைகளில் இந்த நாட்களில் அதிகமான ஒரு சவாலாக இருக்கிற காரியம் என்று கூட சொல்லலாம். அதில் இந்த மொழி, அதுக்கப்புறம் இந்த ஜாதி பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த டௌரி, இவைகள் மத்தியில் தான் நீங்களும் ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீங்க. இவைகள் மத்தியில் நீங்கள் எப்படி இவைகளை சமாளித்து வந்தீங்க? அதே போல் இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சபைகளில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது எப்போ பிரச்சனையாக வரும்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் இந்த பிரச்சனைக்குள்ளே வரும்போது தான் பிரச்சனையாக வரும். என்னை பொறுத்த வரையில் உலகம் ஜாதின்னு வச்சிருக்கு. இந்த அநேக ஜாதிகளுடைய கூட்டு தான் ஒரு சர்ச், ஒரு சபைன்னு சொன்னால் ஒரே ஜாதிக்கு இல்லை, எல்லா ஜாதியும் ஒன்றா உட்காரணும், எல்லா பாஷைக்காரர்களும் ஒன்றா உட்காரணும், சகல ஜாதிகளும் சகல பாஷைகளும் ஒரே சரீரம் என்கிற உணர்வுக்குள்ள வரணும். அவ்வளோ உலக பிரகாரமாக நம்ம வேறு ஜாதியில் பிறந்திருக்கலாம், ஆனால் நாம் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு தரிசனம் நடத்துகிற போதகனுக்கு இல்லாட்டா இது ஆபத்து. இதை வந்து ஜனங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, எந்த பக்கம் சாயிறாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நம்முடைய இருதயத்தில் அந்த விதமான பாகுபாடு இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் அறிஞ்சாதான் கர்த்தர் நமக்கு பல ஜாதி மக்களை கொண்டு வருவார். நம்ம ஊழியர்களே நாம் வந்து நாம் என்ன ஜாதி, நாம் என்ன இடம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு நாம் அதுக்கு பாகுபாடு
காட்டணும் அப்படின்னு உண்டானால் கர்த்தர் நம்ம நம்பி தரவே மாட்டார். இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நான் வந்து மிக கவனமாக இருக்கேன். கவனமாக இருக்கிற மாத்திரம் இல்லை, அது ஏன் சுபாவமாகவே மாறிடுச்சு. இந்த 47 வருஷ அனுபவத்தில் நான் சபையிலே சேலஞ்சாக பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஜாதிக்கு நான் சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போவே அந்த ஜிப்பாவை கழுத்துக்கு வச்சுட்டு போயிடுறேன். எனக்கு பிள்ளைகள் பிறந்தபோது கூட என் பிள்ளைகள் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க சர்டிஃபிகேட்டில் அந்த ஜாதியை போட மறுத்தேன். ஜாதியை நான் போடலை. என்னுடைய மனைவியை நான் தேடின வழியில் கூட நான் தேவ சித்தத்தை தேடினதை தவிர என் ஜாதியில் தான் வேணும்னு நான் கேட்கல. சிலர்லாம் வருவாங்க, உங்கள் மனைவிக்கு எந்த ஊர்னு கேட்பாங்க, அவங்க திருச்சிருன்னு மூஞ்சி சுழிச்சுக்குவாங்க. அவன் தெரியும், ஊழியக்காரர்களே சுழிச்சுக்கிட்டு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் கேர், நாளை பற்றி கவலை இல்லை. என் பிள்ளைகள் சர்டிஃபிகேட் பதிஞ்ச போது கூட என் ஆசிரியர் பிரின்ஸ்பால் மிஸ்டர் டேவிட் என்கிட்ட பல முறை கூப்பிட்டு, பாஸ்டர் உங்கள் ஜாதியை மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா பிள்ளைங்களோட வருங்கால படிப்பு நல்லாயிருக்கும். நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், என் பிள்ளைங்க வருங்காலத்தில் படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறது இல்லை, என் பிள்ளைங்க தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அவ்வளோதான். நான் ஐ எம் ஏ கிறிஸ்டியன், எல்லாரோட சர்டிஃபிகேட்லேயும் இந்தியன் கிறிஸ்டியன். 10th வரும்போது கூட என்னை கூப்பிட்டு இப்போவாது யோசிங்க, பிள்ளைங்க வந்து வருங்காலம் கட்டுப்படும், நீங்கள் அந்த ஜாதியை மெயின்டைன் பண்ணுங்கள். அவனுக்கு ஜாதியே தெரியக்கூடாது. ஜாதியே இல்லை சார், நான் ஓன்லி இந்தியன் கிறிஸ்டியன், என் பிள்ளைங்க கிறிஸ்தவங்களாக வளரணும் அவ்வளோதான் சார். அங்கே படிக்கிற டீச்சர்ஸை என் வீட்டுக்கு அனுப்பி இந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு போட்டால் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், அவருக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே என்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன்னு. ஆண்டவர் என்ன மேன்மையான ஜாதியாக மாற்றிருக்கும் போது நான் ஏன் பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு என் சர்டிஃபிகேட்டில் போடணும்? நான் போட மாட்டேன். ஐ எம் ஏ ஃபார்வேர்டு கம்யூனிட்டி, நான் கிறிஸ்டியன், போட மாட்டேன். ஆனால் ஆண்டு நீங்களே பார்க்குறீங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் உலக பிரகாரமாக நல்ல ஹையர் எஜுகேஷனில் படிச்சிருக்காங்க. அவங்களோட திருமண காரியங்கள் வரும்போதும் ஆண்டு இருக்கிறவனால நான் எந்த ஜாதியும் பார்க்கல. நான் தைரியமாக சொல்லுவேன், 5 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணேன், 2வது வீட்டுக்கு போய் நான் டீ குடித்ததில்லை. ஒரே பொண்ணை பார்த்தோம், ஒரே பொண்ணு தான். 5 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு 5 மருமக்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட நான் பெற்றது 5, என் வீட்டுக்கு வந்தது 5. எங்களுக்கு பிள்ளைகள் யாருக்குமே என்ன ஜாதின்னு தெரியாது, நாங்கள் பார்த்ததில்லை கேட்டதில்லை. அதே மாதிரி நான் வந்து யார்கிட்டையும் டவுரி வாங்கினதில்லை, நான் டவுரி கேட்டதும் இல்லை. அப்போ நம்ம வாங்கலன்னு ஜனங்களுக்கு தெரியும்ல. ஊழியக்காரன் போய் ஜாதி பார்த்துட்டு டவுரி வாங்கிக்கிட்டு நீங்கள் அதில் மாதிரி இல்லைன்னா நான் பேசவும் முடியாது. ஜனங்களும் அப்படி தான் இருப்பாங்க, போதகன் எப்படியும் அப்படியே இருப்பாங்க. எங்கள் சபையில் மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன், யாரும் அதிகமாக இந்த பாவத்துக்குள்ளே ஆகலை. ஏதோ ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர்லாம் ஜாதியை சொல்லிக்கிட்டு கரணம் பண்ணாமலே இருக்காங்க. பட் எங்கள் சபைக்குள்ளே அந்த பிரச்சனையாக அது வந்ததில்லை. டவுரி குரோதமாக நான் வந்து தைரியமாக பேசுகிறேன், டவுரி வாங்கக்கூடாது, தப்பு. நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணேன், அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நான் நாலத்தனே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சகையை சொன்னேன். அந்த நான் பிரசங்கம் மட்டும் வந்துட்டேன். ஒரு தம்பி அன்றைக்கு முந்தின நாள் எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அவன் டவுரி வாங்கின டவுரி அன்றைக்கு வந்து மாமனார்கிட்ட கொடுத்துட்டு நான் டவுரி வாங்கின தப்பு, இது அநியாயமாக நான் வாங்கினது, இந்த டவுரியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மன்னிப்பு கேட்டான். அப்போ நான் வாங்காமல் தான் நான் பேச முடியும், நான் வாங்கலை. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்க்குறேன், ஒரு ஐஸ்வர்யவானுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு இருக்குது. ஆனால் ஒன்று கூட எங்கள் அப்பா சம்பாதிச்சதில்லை, எங்கள் மாமா தந்த டவுரியும் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க கொடுத்த டவுரியும் இல்லை. எங்கள் பிள்ளைங்களுக்கும் அதே பழக்கத்தில் நான் வச்சுருக்கேன். அதனால் பிரச்சனையாக சபைக்குள்ளே வந்ததில்லை, வேணுமானா குடும்பங்களில் வந்திருக்கலாம், அவங்க குடும்பத்தில் டவுரியை பார்த்து பேசியிருப்பாங்க வந்திருக்கும். சபைக்குள்ளே அந்த பிரச்சனை வந்தது இது வரைக்கும், ஜாதி பிரச்சனை. அந்த பாகுபாடு நம்ம கட்டினா தான் ஆபத்து. ஆமாம், நீங்கள் எப்போவும் பார்க்கும்போது உங்களுடைய உடை தாமஸ் ராஜ் அப்படின்னா
இப்படி தான் இருப்பாங்கன்றது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம். ஒரு எளிமையான உடை என்று சொல்லலாம். இது நீங்கள் யாரை பார்த்து இப்படி பழகுனீங்களா, அல்லது இந்த சிம்பிளிசிட்டிலே இருக்கணுன்ற மாதிரியா, இதில் ஒரு காரியம். நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க சில நேரத்தில் யூஎஸ் போகிறேன், அங்கே போயிருக்கேன், ஜெர்மனி போயிருக்கேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களே, அங்கே போகும்போது இதே ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போவீங்களா? சில நேரங்களில் அங்கே உள்ள டெம்பரேச்சர் வேறு, நம்ம தேசத்தினுடைய டெம்பரேச்சர் வேறு. அப்போது உங்களுடைய உடை அங்கே நீங்கள் மாற்றுவீங்களா, அல்லது எப்போவுமே இதே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்களா? இதுக்கு யார் ரோல் மாடல் உங்களுக்கு, அதை குறித்து நான் அறிய விரும்புகிறேன் பாஸ்டர். இது யார் ரோல் மாடல்? நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ரெண்டே ரெண்டு பேண்ட்டு, ரெண்டு ஷர்ட் இருந்துச்சு. ஒன்று ஹாக்கி, ஒன்று நீங்கள் போட்டிருக்க மாதிரி ஒரு கருப்பு பேண்ட்டு. எனக்கு ரொம்ப இஷ்டமானது நல்ல பெரிய பெரிய இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கட்டம் போட்டிருக்கிறீங்க. பட் நான் என் சட்டைகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய கட்டமாக இருக்குது, எனக்கு அதான் ரொம்ப இஷ்டமானது. அதான் என் வாழ்க்கை ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப கட்டம் கட்டமாக யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு தான் நான் ஊழியம் பண்ணேன். பா சுந்தரம் அவர் ஜிப்பாவை தவிர வேறு எதுவும் போட மாட்டார், அதுவும் காட்டன் தான் போடுவார், வேறு எதுவுமே போட மாட்டார். ஒரு நாள் எனக்கு வந்து அவர் வந்து ஜிப்பா போடுன்னு சொன்னதே இல்லை, ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லி சொன்னதே இல்லை. பாஸ்டர் சாம் சுந்தரமும் வேஷ்டியும் ஷர்ட்டு தான் போட்டிருப்பார். அதனால் அங்கே யாரும் உள்ள உள்ள ஊழியக்காரங்களையும் சிப்பா போடு அப்படின்னு ஒரு நாள் அவர் சொன்னதே கிடையாது. பாஸ்டர் அந்த கன்னியாகுமரி கூட்டு போயிருந்தாங்க, அங்கே ஃபுல் காஸ்பல் சர்ச் ஜான்ரோ செய்யா இருந்த காலம். அப்போ நான் இந்த கருப்பு பேண்ட்டையும் இந்த கட்டம் போட்ட ஒரு ஷர்ட்டையும் போட்டு போயிருந்தேன். அவர் என்னை தனியாக கூப்பிட்டு ரொம்ப திட்டி போட்டார், என்னடா ஊழியக்காரனடானி. சுந்தரம் பாஸ்டர் வந்து எப்போ அனுமதித்தார் அவனை ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு? ஏன்னா அவங்க இது ரொம்ப கண்டிப்பாக ஜிப்பாக வேஸ்ட்டு தான் போடணும், அதை தவிர அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த விஷயத்தில். பாஸ்டர் ஜான் ரோசையா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் நாம் வந்து சுந்தரம் ஐயா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கருப்பு எண்ணம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, ரொம்ப திட்டார். சொன்னேன் இந்த பெந்தகோச ஊழியக்காரங்கள்லாம் மற்றவங்களை திட்டுறதில் கட்டிக்காரங்களா இருக்காங்க. சரி நான் போட்டிருக்கேன்ல, நீங்கள் ரெண்டு சட்டம் வாங்கி கொடுக்கல போட்டு, அவர் தான் வாங்கி கொடுக்கல, என்கிட்ட இருக்கிற இதான், இதை மாத்திரக்கு எனக்கு வழி கிடையாது, நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேலைலாம் நிச்சயமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவரும் சிரிச்சுட்டு போயிட்டாரு. நான் வீட்டுக்கு வந்தேன். கன்னியாகுமரி ஊழியங்களை நானும் பாஸ்டர் சுந்தர் ஐயா நடராஜன் முலார் நினைக்கிறேன் எல்லாம் போயிட்டு ஊழியம் மட்டும் வந்தோம். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் சில வார்த்தைகள் ரொம்ப ஊண்டடாக பேசினார், அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரெஸ் விஷயத்தை நான் வந்து ஜெபம் பண்ணேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். சில மணி நேரம் என்னுடைய வஸ்திரத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், படுத்துட்டேன். பட் நான் தூங்கலை, படுத்திருக்கேன், மத்தியானம் படுத்திருக்கேன். கிளியராக என்னுடைய ஊழியத்தினுடைய சில காரியங்களை ஆண்டவர், நான் ஊழியம் செய்கிற சில ஊழியங்களை எனக்கு ஆண்டவர் அப்படியே தரிசனத்தில் காட்டி, அந்த ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் நான் இந்த ஜிப்பா வேஸ்டில் இருக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை காட்டினார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பெல் அடித்தது, பாஸ்டர் பெல் அடித்தாங்க, நான் ஓடி போனேன். பாஸ்ட் ஒரு 250 ரூபாய் என் கையில் கொடுத்து, உனக்கு இஷ்டமான ட்ரெஸ் எடுத்துக்கப்பா, உனக்கு ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறமா இருக்குது, ரெண்டே நான் ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன், நான் வந்த ட்ரெஸ்ஸோடு தான் அப்படியே உட்காந்துருக்கேன், ஒரு விருப்பமான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கன்னு கொடுத்தாரு. அப்போ 250 ரூபா பெரிய காசு, 25 ரூபா இருந்தால் ட்ரெஸ்ஸு ஒரு ஜிப்பா பேஸ்ட்டு வாங்கிடலாம். நான் பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுட்டு நான் போயிருக்கேன், மதர் ஷாவுக்கு போனேன். மதர் ஷாவில் போய் அந்த கவுண்டரில் நின்றுட்டு எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன், எனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன். அவன் சொல்கிறான் ஜிப்பாவுக்கு 2.5 மீட்டர் வேணும் சார் அப்படின்னு. ஆ, அவன் ஏன் சொன்னான்னு தெரியாது. 2 ஜிப்பா கிளீன், 2 லாங் கிளாத், அப்போது 1 மீட்டர் வந்து 2000 ரூபா. 2 ஜிப்பா வேஸ்ட்டி கிழித்தேன், பாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை, நேராக போய் டெய்லர்கிட்ட கொடுத்து அதை தைச்சேன். தைச்சிட்டு அதை கூலியெல்லாம் கொடுத்துட்டு வந்து சண்டே மார்னிங் பாஸ்டருக்கு முன்னால் ஜிப்பா நின்னேன்.
அவர் ஏன் இறங்க பார்த்தாரு, என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர், கத்தர் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு ஒளிஞ்சுற மாதிரி என்னை காட்டினார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஆண்டவர் கிருபையினால் இந்த ட்ரெஸ்ஸை இதுவரைக்கும் நான் மாற்றலை. இஸ்ரேல் போனேன், அமெரிக்கா போனேன், ஜெர்மன் போனேன், எந்த நாட்டுக்கு போனாலும் என் கூப்பிடுறவங்க கூட சொல்லிடுவேன், இது ஆண்டவர் எனக்கு காட்டின ட்ரெஸ்ஸு, இதில் தான் நான் வருவேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறான் தான் நான் வர்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மன்லலாம் பனி காலங்களில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அந்த நேரம் கூட எனக்கு ட்ரெஸ்ஸை நான் மாற்றலை, உள்ள ஸ்வெட்டர் போட்டுக்குவேன். ஏன்னா இது வந்து நான் இது ஒரு ஆர்கனைசன் ட்ரெஸ் இல்லை, கத்தர் இந்த ட்ரெஸ்ஸில் என்னுடைய ஊழியங்களை நான் செய்கிற ஊழியங்களை காட்டினதுனால ஆண்டவர் பெரிய கிருபையினால் இத்தனை வருஷமாக இந்த 53 வருஷமாக காட்டனில் தான் இருக்கேன். முன்னால் நானே துவைச்சேன், மற்ற இப்படி துவைச்சி இதை பரிபாலிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு முறை போட்டால் திரும்ப போட முடியல. ரெண்டாவது என்னுடைய உள்ளத்தில் பா சுந்தர ஐயாலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்து பழகிட்டாங்க, நானும் அவங்ககிட்ட பழகிட்டேன். கடைசி வரைக்கும் இந்த சிம்பிளாகவே இருந்துட்டு போயிடுவோம். நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணி திரும்ப அது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதபடி பார்த்துருக்கீங்களா? மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்காது, எத்தனையோ வார்த்தைகளில் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், நிறையா மிஸ்டேக் வீட்டிலே பண்ணியிருக்கேன். மனைவிகிட்ட கோவித்த காரியங்கள், பிள்ளைகிட்ட மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைகளை விசாரிக்காமல் நான் தவறாக புரிஞ்சு கொண்டு அடித்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கேப்ரியல் தான் அப்போ சின்ன பையனாக இருக்கான், 3 வயசு. இங்கே சர்ச் இருந்துச்சு, அங்கே வீடு இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. கேப்ரியலுக்கு சரியாக பேச தெரியாத வயசு, நான் நினைக்கிறேன் 3 இயர்ஸ் கூட இருக்காது. நான் இங்கே உட்கார்ந்து பைபிள் வாசிட்டு இருக்கும்போது கேப்ரியல் கிணத்துல விளையாடிட்டு இருந்தான், அதுலேருந்து 2 கல் எடுத்து அவன் கிணத்துல போட்டான். அப்போ நான் நினச்சேன் இவன் வந்து இந்த கல்லை போடுறான், நாளைக்கு பிள்ளை தெரியாமல் ஏதாவது போட்டுருவான் அப்படி நல்ல மனசோடு அவனை திருத்தணும்னு நான் போனேன். அப்போ போகும்போது அவங்ககிட்ட சொன்னேன், கேப்ரியல் அந்த கிணத்துல எதுவும் கல் போடக்கூடாதுப்பா, அவனுக்கு கிராமர்லாம் பேச தெரியாது சின்ன பையன், போடலப்பான்னு சொன்னான். இனிமேல் போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு சொன்னானா, போடலப்பான்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் அப்படி அப்போ ஆரம்ப கால சின்ன பையன் இருக்கும்போது 30-33 வயசில் இருந்திருப்பேன், ஒரு இளமையான காலம். நான் 2வது முறை அன்பாக சொன்னேன், மகனை அதில் போடக்கூடாது. அவன் திரும்பவும் சொன்னான், போடலப்பான்னு சொன்னான். 4 டைம்ஸ் சொன்னேன் போடக்கூடாதுன்னு, அவன் போடலைன்னு சொன்னான். 5வது முறை சொல்லும்போது நான் போடலைன்னு சொன்னான் பாருங்க, மிருகத்தனமாக அடித்தேன். நீ ஒரு பாஸ்டர் பிள்ளை, இந்த வயசுலே நீ பொய் சொல்லி பழகிற, என் கண்ணால் நான் பார்த்தேன் நீ கல் போடுறத, நீ போடல எப்படி சொல்கிறான்னு சொல்லி அவன் யூரின் மோஷன் போகிற வரைக்கும் அடித்து அவனை முழங்கால் போட வச்சு நான் நினச்சேன் ரொம்ப பக்தியாக அடிக்கிறேன். ஆனால் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவனை அடித்து முழங்கால் போட வச்சுட்டு நான் வந்தேன் இங்கே. காலையில் துணியை ஊற போட்டிருக்கேன், அதை துவைக்கிறதுக்காக நான் துணியை எடுக்கும்போது ஒரு கிளியர் வாய்ஸ் என்னை மினிஸ்ட்ரிக்கு அழைச்ச அதே குரல் என்கிட்ட, தாமஸ் நீ ஒரு பொய்யுமே சொன்னது இல்லையா, நான் எடுக்கட்டுமா பெறம்பேன். அப்படி பாத்திரத்து மேலே விழுந்து அந்த தரையோடு விழுந்து கதறி கதறி அழுதேன், காட் எஸ்கியூஸ் மீ, என் பிள்ளைய நான் தப்பாக அடிச்சிட்டேன். அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க, இந்த சின்ன பிள்ளை இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறீங்களேன்னு. நான் மிஸ்டேக் பண்ணேன், எல்லாம் சரியாக தண்டித்தேன், சொல்லியிருக்க மாட்டேன், மன்னிப்பு கேட்டு அண்டையில் இருந்து என் பிள்ளைகள் மேலாம் கை வச்சேன்னா முதலாவது நான் அவரை கேள்வி கேட்பேன், இன்றைக்கு இவன் பண்ணுற மிஸ்டேக்கை என் வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாஸ்டர், இவ்வளோ நேரம் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை ஏராளமான தேவ பிள்ளைகள், மூத்த ஊழியர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், புதிதாக கால் எடுத்து வச்சிருக்கிற ஊழிய களத்தில்
பணித்தளத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மட்டுமல்ல, இக்கால விசுவாசிகளுக்கு உங்களுடைய அன்பின் ஆலோசனை என்ன? ஊழியர்கள் விசுவாசிகள் பாகுபடுத்தி பார்க்காம எல்லாருக்கும் தேவையானது ஆண்டவருடைய கிருபை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நிர்மூலமாகாமல் நாம் நிலைச்சிருக்கணும்னா தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நமக்கு வேணும்னா அதை நம்ம நாடணும். கர்த்தருடைய மனிதனாகிய சாலமோன்கிட்ட ஆண்டவர் வரும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவனே சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பாராட்டின கிருபை, அந்த கிருபையினால் அவர் வந்து சிங்காசனம் நிலைப்பட்டுச்சு. அப்போ இவன் என்ன கேட்டிருக்கணும்னா, எங்கள் அப்பாவுக்கு அளித்த அதே கிருபையை எனக்கு தாங்க. ஆனால் அப்பா கிருபையினால் ஆண்டார், பையன் ஞானத்தினால் ஆண்டான். அவனுக்கு ஆண்டவர் தேவையான ஞானத்தை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, என்னெல்லாமோ அவனுக்கு கொடுத்தாரு. முந்தின ராஜாக்களுக்கு இல்லாத சிலாக்கியெல்லாம் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அவனுடைய முடிவு மகிமையாக முடியலையே. மகிமையாக ஆரம்பித்தான், முடிவு மகிமையாக இல்லையே. ஆனால் இவன் அற்பமாக ஆரம்பித்தான், முடிவு மகிமையாக முடிச்சிட்டான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ராஜ்யபாரத்தை எப்படி கட்டுனான் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் அவங்ககிட்ட, ஆனால் அந்த கிருபையில் சார்ந்திருந்தான். அதிகாலையில் என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனான். தாவீதுக்கு நிலையான சிங்காசனத்தை உண்டாக்குவேன்னு சொன்னது காரணமும் அந்த மனுஷன் ரொம்ப கிருபையில் சார்ந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாகட்டும் ஊழியர்களாகட்டும், அவர்கள் கிருபையில் பெருகணும்னா ஒன்று, ஒரு நம்மை பற்றி ஒரு தாழ்மையாக, கர்த்தர் நம்ம எவ்வளோ உயர்த்தினாலும் கர்த்தர் என்ன கொடுத்தாலும் இது கிருபை. பா சுந்தரம் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், நான் பரலோகம் போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்வாராம், போய் நான் இத்தனை ஆயிரம் பேருக்கு நியாசனம் கொடுத்தேன், நான் இத்தனை ஊழியர்களை உருவாக்கினேன் அப்படின்னு தன்னுடைய ஊழியத்தினுடைய மேன்மை பற்றி ஒன்று ஒன்றா சொல்வாராம். ஆண்டவர் அமைதியாக கேட்டுட்டு சொல்வாராம், கடைசியாக, சுந்தரம் இதெல்லாம் நான் இலவசமாக கொடுத்த கிருபையினால தானப்பா செய்த அப்படின்னு சொன்னால் நான் தலையை கவந்துக்குவேன்னு சொன்ன வளர்த்தார். தம்பி, நம்ம உலகத்தில் எவ்வளோ பிரயாசப்படலாம்ப்பா, எத்தனை ஆயிரங்களை நம்ம ஆதாயம் பண்ணலாம், இவ்வளோ பெரிய காரியங்களை கட்ட செய்யலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒன்றை மட்டும் மறந்துடாத, அவர் அளிக்கிற கிருபையில் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நாம் என்றைக்கு மறந்துடுறோமோ அன்றைக்கு நாம் நிர்மலமாகி போயிடுவோம். எவ்ரிடே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய திறமை, என் படிப்பு, என் பணம், என் ஞானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாத. உன்னுடைய சிந்தனையில் எப்போ இருக்கணும்னா கிருபை. இந்த கிருபை தாழ்மையாக இருக்கிற மாத்திரில் ஒரே வசனத்தை நான் சொல்லிடுறேன், அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு கிருபை பெருகும்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வசனம் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. அது சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனிடத்தில் உதவி பெற்று அநேகர் அவனுக்காக நன்றி சொல்கிறான். உங்களை வந்து ஜிபிஎஸ் ராபின்ஸ்னா எனக்கு உதவி செய்தார், அவனுடைய குறைவில் நீங்கள் நன்மை செய்தீங்க, உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்போ அவனுடைய ஆயுசு நாட்களில் உனக்காக நன்றி சொல்கிற அநேகரை ஆயத்தப்படுத்து. அப்போ நம்மளை நினைக்கும் போது அநேக ஏழைகள் நமக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த மனுஷன் இந்த பசி பட்டினியில், இந்த ஏழ்மையில், இந்த தரித்திரத்தில் எனக்கு உதவி செய்து என்னை உயர்த்தினான் அப்படின்னு மற்றவங்க ஸ்தோத்தரிக்கும் போது
கிருபை பெருகுது. ஆமென். நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை பெருகுது. அதனால தானே பவுல் சொன்னாரு, அவரை அனுப்பும்போது அப்போஸ் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, தரித்திரரை மாத்திரம் நினச்சிக்கப்பான்னு சொல்லி அனுப்புனாங்க. ஊழியக்காரனுக்கு ஒன்று, ஆண்டருக்கு முன்ன தாழ்மை, மனுஷருக்கு முன்பாக தன்னுடைய கைகளை தாராளமாய் விரிக்கிற ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்கணுங்கிறதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நான் கேட்ட அவ்வளவு கேள்விகளுக்கும் நீங்கள் அநேக உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் வேதத்தின் அடிப்படையிலும் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இக்கால விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, நம் அருமை ஆண்டவராக இயேசுராஜா வருகிற வரைக்கும், இனி வரக்கூடிய சந்ததிக்கும் உங்களுடைய ஊழியங்கள், அனுபவங்கள், உங்களுடைய ஆலோசனைகள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை பாஸ்டர். தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல் இன்னும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனையும் நல்ல திடகாத்திரமான சரீரத்தையும் கர்த்தர் கொடுத்து எங்களை போன்ற ஊழியர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஜெபம். ஆகவே உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய அனுபவங்களுக்காகவும் நீங்கள் கடந்து வந்த எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் பாஸ்டர். தேங்க்யூ. நானும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நீங்களும் ஊழியங்களை விட்டுட்டு நேரம் வந்து பொறுமையாக கேள்விகளை கேட்டீங்க. இப்படி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவர் தான் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பவுல் சொன்ன மாதிரி நான் துன்மார்க்கனா, தூஷிக்கிறவனா, அடிக்கிறவனா, என் பெற்றோருக்கும் ரொம்ப வேதனை கொடுத்தவனா. எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இப்படிப்பட்ட பிள்ளையா நீ பிறப்ப தெரிஞ்சா, நான் ரெண்டு பிள்ளை வீட்லேயும் செத்து போச்சு, உன்னை கழுத்தில் அடித்து நான் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தது இது முழுவதும் அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் நான் இந்த வருஷத்தையும் காணலை, இந்த அனுபவங்களையும் காணலை. ஸ்தோத்திரம். இதை கேட்குறவங்களும் எல்லாரும் அந்த கிருபையை சார்ந்துட்டு, அந்த கிருபையில் களி கூர்ந்து, கிருபையினால் உங்களுடைய குடும்பங்களும், உங்களுடைய வாழ்க்கைகளும், உங்களுடைய ஊழியங்களும் கிருபையின் ஊழியங்களாய் பெருகி வளரணும் அப்படின்னு நானும் ஆமென் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ. இதுகளெல்லாம் வெளியே வரும்போது அதிகமான மக்கள் தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சி கதறி தங்களை கிருபைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். கேள்வி கேட்ட உங்களுக்கும், ஆயத்தம் பண்ணினவர்களுக்கும், கேட்க போகிறவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless. Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor.